தமிழ் தமிழர் சார்ந்த ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஐயா திரு மாசோ விக்டர் நம்ம நடந்திருக்கிறார். தமிழ் சமஸ்கிருதம் அப்படிங்கறத பத்தி வெகு நாட்களாக ஏதேனும் ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களை போன்ற ஆய்வாளர்கள் இல்ல இதுதான் உண்மை அப்படின்னு நிறுவிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில நீதிபதிகள் சமயத்தை கூட மார்க்கண்டே கட்சி நீதிபதி சொல்லியிருக்காரு, மற்றும் பல கூட சொல்றாங்க. இப்ப திருக்குறளே வந்து சமஸ்கிருதத்தின் பருவம் தான், சமஸ்கிருதத்தின் தாக்கம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவர்களை போன்ற கருத்துக்களை ஒரு தமிழ் ஆய்வாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? உலகத்தில் உள்ள மொழிகளை எல்லாம் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பே வகைப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதற்கு பிறகுதான் வந்து இந்த மொழிகளை பற்றிய சிந்தனை ஆய்வுகள்லாம் வந்தது. இந்த மொழிகளை பற்றிய ஆய்வுகளில் 95 விழுக்காடு அரசியல் கலந்துருக்கு. ஓகே, அதனால் வந்து இன்றைக்கு இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளுக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் தான் என்று ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டுகளாக மேக்ஸ் முல்லர் ஆய்வுகளுக்கு பிறகு அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸ் முல்லருக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் இருந்தது. இங்கே தமிழ் சமஸ்கிருதம் பேசக்கூடிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. சரி, அவர்களெல்லாம் அந்த மொழியின் பெருமையை பற்றி எதுவும் பேசல, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. மேக்ஸ் முல்லர் சொன்ன பிறகுதான் சமஸ்கிருதத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சது. என்னை பொறுத்தவரையில் சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த மொழியை வந்து இனப்போருக்கு கருவியாக பயன்படுத்தப்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனப்போருக்கு பயன்படுத்துறாங்க. இப்போ உலகத்தில் எனக்குரிய என்னுடைய ஆய்வுகளில் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட மொழிகள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா சுமேரியம், பாபிலோனியம், எபிரேயம், அரபு, எத்தியோப்பியம், எகிப்தியம், இறுதியாக கிரேக்கம், அதன் வழியில் லத்தீன், இவ்வளவு மொழிகளையும் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். என்னுடைய நூல்கள் வாயிலாக ஆய்வு பண்ணியிருக்கேன். அதே போல் சமஸ்கிருதத்தை பற்றியும் என்னுடைய ஆய்வு நூல்கள் வந்திருக்கு. இப்போ இதில் என்ன கவனிக்க வேண்டிய குறிப்பான செய்தி என்னென்னா, ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு தோற்ற காலம்னு இருந்தது. சில மொழிகள் தோன்றி சில 1000 ஆண்டுகள் பேசப்பட்டு அப்புறம் வடக்கிழந்து போகுது. இன்றைக்கு உலகத்தில் வடக்கிழந்து போன மொழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏராளமான பட்டியல். அதில் சிறப்பாக சொல்லணும்னா பல இலக்கிய வளங்களோடு இருந்து வடக்கிழந்து போன மொழிகள் தான் சுமேரியம், பாபிலோனியம், இது கலாமியம், ஃபோனிஷியம், உகாரியம், இந்த மாதிரி சில மொழிகளை சொல்லலாம். சரி, அந்த மொழிகள் வழக்கிழந்து போனால் கூட அவர்கள் படைத்து வைத்த இலக்கியங்கள் இருக்கு, இன்னும் அப்படியே இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு, அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் சமஸ்கிருதம் என்ற மொழி எப்போ உருவாகிட்டு எப்போ தோன்றியது, இதை பேசிய மக்கள் யார், இது இந்த சமஸ்கிருதத்திற்கான எழுத்து வடிவம் எப்போ வந்தது, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இன்னும் ஆய்வுகளை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? ஆய்வுகள் செய்தது வந்து வெளிநாட்டவர் தான். சரி, மேக்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸு, வில்லியம் ஜோன்ஸ், ஹெச்எச் வில்சன், இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் தான் ஆய்வு பண்ணாங்க. இங்கே இந்தியர்கள் யாரும் ஆய்வு பண்ணி சொல்லல. அவர்கள் சொன்ன சில செய்திகளை இவங்க பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்புடையதை வந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏற்புடையது இல்லாததை தான் மறுக்கிறாங்க. இப்போ அவன் ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க வரலாற்றில் ஆரியர்கள் வந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள், இவர்கள் 1500 ஆண்டுகள் கிமு 1500 ஆண்டுகளில் வந்தாங்க, பஞ்சாபில் குடியேறினாங்க, இது ஆங்கிலேயருடைய வரலாற்று நூல். இங்கிருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலேருந்தெல்லாம் எங்கேயும் வரல, இந்தியாவினுடைய தொன்மக்குடிகளே நாங்கள் தான், எங்களுடைய பூர்வீக நிலம் வந்து எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம், சிந்து ஆற்ற பகுதியில் உள்ள சப்த சிந்துங்கிற இடம் தான் எங்கள் இடம். இந்த ஆங்கிலேயர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஓகே, நாங்கள் தான் முன்னோர்கள், இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மேற்கேறது வந்தாங்க, அவங்க வந்து எங்களோட கலக்கும்போது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போங்க ஏற்றுக்கன்னு அனுப்பி விட்டுட்டோம், அதனால் அவங்க தமிழ்நாட்டில் போய் குடியேறிட்டாங்க. இது இன்றைக்கு உள்ள ஆர்வு ஆரிய சார்பு உடைய ஆராய்ச்சியாளருடைய கருத்து. அவன் ஆங்கிலேயர்கள் சொல்கிறான், அவன் திராவிடர்கள் தான் இந்தியாவில் இருந்தாங்கன்னு அவன் சொல்கிறான். ஆமாம், இவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கு முன்னே நாங்கள் இங்கே இருந்தோம் என்று இவர்கள் சொல்கிறாங்க சரி, இந்த கருத்துக்கெல்லாம் சான்று எங்கே இருக்குது? சிந்துவெளி நாகரிகம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்றை திருப்பத்தை அதெல்லாம் உருவாக்குது. சரி, இந்த மேக்ஸ் முல்லர், மோனியர் வில்லியம்ஸ் போன்ற சமஸ்கிருத ஆய்வாளர்கள், இப்போ நான் 2-3 பேர் தான் சொல்கிறேன், இதில் அதிகமான பேர் இருக்காங்க, 150 பேர் இருக்காங்க. ஓகே, அதில் ஜென்மாதிகள் தான் அதிகம். ஓகே, இவர்கள் ஆய்வு செய்த போதெல்லாம் இந்த சிந்து வெளியில் ஒரு நாகரிகம் இருந்தது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏராளமான செய்திகளை அவங்க வந்து சமஸ்கிருதத்தையும் ஆரியர்களையும் நிலைநாட்டுறதுக்காக சொல்லிட்டாங்க. 1923 பிறகு இந்த சிந்து வெளி நாகரிகம் வந்த உடனே இவர்கள் எழுதி வைத்த வரலாற்று குறிப்பு மேலே ஒரு கேள்வி விழுந்தது, கேள்விக்குறி விழுந்தது. ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் சொல்லப்பட்ட அறியப்பட்ட செய்திகளுக்கும் அவர்கள் சொன்ன செய்திகளுக்கும் முரண்பாடு, நிறைய வேறுபாடு இருக்குது. இதில் ஒற்றுப்போகக்கூடிய சில செய்திகளை மட்டும் எடுத்துக்கிட்டு
எந்த ஆய்வும் அறிவிக்காமலே, எந்த முடிவும் எடுக்கப்படாமலேயே சிந்து வழி நாகரிகம் ஆரிய நாகரிகம்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. அவங்களா சொல்லிட்டாங்க, ஒரு 10 ஆண்டுகள் அந்த நிலை தான் நீடிச்சது. இது ஆரிய நாகரிகம் இல்லை என்று சொல்வதற்கான ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டிலும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அதை ஏற்கவும் இல்லாத மறுக்கவும் இல்லாமல் இருந்தாங்க. 1930களில் வந்து மும்பை கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்த வணக்கத்துக்குரிய ஈராஸ் அடிகள் என்பவர், அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் அவருக்கு கிட்டத்தட்ட ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் தெரியும், எபிரேயம் தெரியும், லத்தீன் தெரியும், தமிழே நல்லா பேசுவார். ஒரு ஆண்டுக்கு 3 மாதம் கொடைக்கானலில் தான் வந்து அவர் ஓய்வெடுப்பார். அவர் இந்த செஞ்சவழி ஆய்வை முன்னெடுத்து அதெல்லாம் ஆய்வு செய்து இது திராவிட நாகரிகம் தான் தெள்ள தெளிவாக முதல்ல அவர் தான் சொன்னார். சிந்து வழி நாகரிகம் திராவிட நாகரிகம். அப்போது இந்த திராவிடம் என்பது தமிழரை குறித்த சொல்லாதான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிமு 4000 ஆண்டுகளில் மெசபட்டோமியாவில் அறியப்பட்ட முதல் நாகரிகமான சுமேரிய நாகரிகம் சிந்து வழி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியினர். ஓகே, சுமேரிய நாகரிகமும் சிந்து வழி நாகரிகமும் ஓர் இன மக்களால் உருவாக்கப்பட்டவைன்னு சொன்னார். இதற்கான சான்றுகளாக சுமேரிய மொழியிலிருந்தும் சிந்து வழி மொழியிலிருந்தும் சில சொற்களை எல்லாம் மேற்கோள் காட்டினார். இது வந்து அந்த வரலாற்று ஆய்வு உலகத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்குச்சுது. ஈராஸ் அடிகள் சொன்னேன் அதை பற்றி, அவரை ஒரு பைத்தியக்காரன், மூளை இல்லாதவன், வரலாறு தெரியாதவன், இப்படியெல்லாம் அவரை பற்றி எழுதினாங்க. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படல. இந்த ஈராஸ் அடிகளாருடைய அறிவுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழறிஞர்களுக்கு நம்முடைய வரலாறு ரொம்ப பழமையானதுங்கிற உணர்வு அப்போ தான் வருது. 1930 பிறகு, அதுக்கு முன்னாடிலாம் இங்கே ஆரிய பிராமணர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பிட்டு தான் இருந்தாங்க. அவன் எதை சொன்னாலும் நம்புவாங்க, அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் வந்ததுன்னா அவன் அப்படி தான் வந்திருக்கணும், சமஸ்கிருதம் வந்து பிரம்மா கற்றுக் கொடுத்த மொழினா ஆமாம் பிரம்மா தான் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ திருக்குறளே சமஸ்கிருதத்தின். இப்போ வந்து இந்த மாதிரி அவர்கள் நம்பி இருந்ததற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு 1500 ஆண்டுகளாக தமிழனுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. தமிழ் பள்ளிக்கூடம் எதுவும் இல்லை, கிடையாது. இடைக்கால தோழர்கள் காலத்திலிருந்து கிபி 1000 நாடெங்கும் சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதி மங்கலங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சமஸ்கிருத கல்லூரி இது. ஏறக்குறைய 90க்கும் மேற்பட்ட சதுர்வேதி மங்கலம் தமிழ்நாட்டில் இருந்ததுங்கிறாங்க. இவ்வளவும் பிராமணர்களுக்காக சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுப்பதற்கு உருவாக்கப்பட்டவை ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கூட கிடையாது. அரசாங்கம் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கூட உருவாக்கல. ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளாக தமிழர்களை வந்து அறியாமையிலே வச்சுருந்தாங்க. இவருக்கு அந்த சிந்தனை திறனையும் விட்டு போச்சு. எதை பார்த்தாலும் பயப்படுறான், ஒரு அச்ச உணர்வு தமிழனுக்கு வந்துவிட்டது. அதனால தான் பாரதியார் சொன்னார், அச்சப்படாதீங்களா, எதை பார்த்தாலும் அச்சப்படுறீங்களே அப்படின்னு அவர் பாட்டில் சொன்னார். இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பகவத்கீதையிலேருந்து தான் திருக்குறள் வந்ததுனாலும் சரிம்பாங்க, சமஸ்கிருதத்திலேருந்து தான் தமிழ் வந்ததுனாலும் சரிம்பாங்க, இப்போவும் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க சில பேர். ஆனால் இது வந்து ஒரு மொழி புறமை பெற்றவர்களால் அந்த மொழி ஆய்வுகள் முன்னெடுக்கப்படும் போது அப்போ தான் சிக்கல் வருது. இந்த சிக்கலை வந்து தீர்த்து வைப்பதற்கு பல தமிழறிஞர்கள் முயன்றாலும் கூட அதில் முதன்மையாக இருந்தவர் வந்து பாவாணர் தான். பாவாணருடைய கருத்துக்கள் எல்லாமே சரி என்ற வாதத்துக்கு நான் வரல. ஆனால் அவருடைய அந்த வாதங்கள், சமஸ்கிருதம், இந்தி, ஆரியர்கள் இவர்களை பற்றி அவர் எடுத்து வைத்த வாதங்களெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, இன்னும் மறுக்கப்படல. இப்போ அவர்கள் ஆரியம் சமஸ்கிருதம் இதை பற்றி பேசுகிறவர்கள் ஏதாவது பாவாணர் சொன்னதில் அவர்களுக்கு சார்பு ஏதாவது இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. இன்னும் அதற்கு மறுப்பு வரல. இந்த நிலையில் வந்து பாவாணர் தெளிவாக ஒரு கருத்தை சொல்வார், தமிழை ஆய்வு செய்வதற்கு, தமிழனுடைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு தமிழ் குடியில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழனால் மட்டுமே முடியுமே தவிர தமிழை தாய்மொழியாக கொள்ளாத எவராலும் அந்த ஆய்வை மேற்கொள்ள முடியாது. இப்போ நான் போய் நைஜீரியாவில் அவங்க பேசுகிற மொழியை ஆய்வு பண்ணி அதில் ஒரு கருத்து சொன்னால் எதுக்குவானா, வாய்ப்பில்லை. அதுக்கு அந்த ஊர் நைஜீரியா, காங்கோ, ஆப்பிரிக்க மொழிகள் தெரிஞ்சவன் தான் ஆய்வு பண்ணி சொல்ல முடியும். அவர்கள் தாய்மொழி அவர்கள் ஆய்வு செய்யணும், அவங்க தான் பண்ண முடியும். இப்போ தமிழ் மொழியை ஆய்வு பண்ணவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வாளர்கள் பட்டியல் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. ஜெர்மன்காரன் சொல்கிறான், பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், பிரெஞ்சுக்காரன் சொல்கிறான், வடக்கு இருக்கிறவன் சொல்கிறான், இவர்களெல்லாம் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கணுமா? ஸோ இந்த விஷயத்தை முழுமையாக மறுக்கிறீங்க? அதை மறுக்கிறதோட இல்லை, சான்றுகளோட மறுக்கிறோம். இப்போது சமஸ்கிருதம் என்ற மொழி எப்போ உருவாச்சு என்பதை வந்து ஆய்வு செய்து பார்க்கின்ற போது சிந்து வழி நாகரிகம் இன்றைக்கும் பாடப்புத்தகத்தில் 2500 கிமு 2500 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை ஆய்வு பண்ணுறவரும் அப்படி தான் எழுதுகிறார்.
2002 அந்த காம்பே டச் வளைகுடாவில் ஒரு பொருளை கண்டெடுக்கிறாங்க. அந்த தரப்பணம் கடலில் அகழ்வாய்வு பண்ணுறவங்க. சரி, அந்த பொருளை எடுத்து டெல்லியில் உள்ள சகாமி இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு இடத்துல கொடுத்து அதை ஆய்வு பண்ணும்போது, இது கப்பல்லேருந்து உடைந்த ஒரு மரத்துண்டு, இதனுடைய காலம் வந்து கிமு 7500 அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் அந்த துண்டு மரக்கற துண்டு கிடைக்கப்பட்ட இடம் லோத்தல்ன்ற ஒரு பழைய துறைமுகத்துக்கு அருகில் எடுத்துட்டாங்க. லோத்தல்ங்கிறது பெரிய ஹார்பர். இந்த செய்தி வெளியில் வந்தவொடனே அப்போ முரளி மனோகர் ஜோஷி தான் மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, இது மாதிரி இந்த மரத்துண்டு 7500 முற்பட்டதுன்னு அறிவிச்சிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய ஒரு சான்றுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது என்ன ஆரிய நாகரிகமாக திராவிட நாகரிகமானு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தட் இஸ் இந்தியன் சிவிலைசேஷன், இந்திய நாகரிகம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி தான் சொல்கிறாங்க. இது ஒரு நிலை. அதாவது 2002 மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் செய்தியாளர்கள்ட்ட சிந்துவெளி நாகரிகம் கிமு 7500 முற்பட்டதுன்னு அறிவிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் தமிழ்நாட்டில் 2500 எழுதிட்டு நீங்கள் எல்லாம் வரலாறு படிக்கிறீங்களா, இல்லை வரலாறு படித்தவங்க சொல்கிறத கேட்குறீங்களா, எந்த அடிப்படையில் நீங்கள் சிந்துவெளி நாகரிகம் கிமு 2500 எழுதுறீங்க? புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பாடத்திட்டம் தயாரிக்கிறவங்கலாம் எல்லாம் தமிழர்கள் தானா, இல்லை ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்களா, புரியல. 2010-11 இஸ்லாமாபாத் பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு 30 பேராசிரியர்கள் மொகஞ்சதாரோ அந்த அகழ்வாய்வுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வடக்கே தள்ளி ஒரு இடத்த அகழ்வாய்வு பண்ணுறாங்க. ஏறக்குறைய ஒரு 2 அந்த அகழ்வாய்வு நடக்குது. அந்த அகழ்வாய்வில் முடிவில் அவங்க அதை சொல்கிறாங்க, இது கிமு 9500 முற்பட்டது, சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சுற்ற செங்கற்கள் எடுத்திருக்காங்க. அதில் இன்னொரு சிறப்பான வியப்புக்குரிய செய்தி என்னென்னா, இடைக்காலத்தில் வந்து பெல்ஜியத்தில் தான் இந்த கண்ணாடி பொருட்கள்லாம் நிறையா செய்து உலகம் பூரா பெல்ஜியம் கண்ணாடினே அதுக்கு ஒரு பேர் நிச்சயமாக இருக்குது. இந்த பெல்ஜியம் கண்ணாடிகளுக்கு இணையான கண்ணாடி பொருட்களை அங்கே எடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி ஊடகங்கள் செய்தித்தாளில் வந்தது. அதெல்லாம் நான் வெட்டி வச்சுருக்கேன், இது நானாக கற்பனையாக சொல்லலை, ஒரு ஊடகங்களில் வந்த செய்தி. இதையெல்லாம் விட்டுட்டு இன்னும் 2500 சிந்துவெளி நாகரிகம்னு எழுதிக்கிட்டு இருந்தோம். இது என்ன, இது வரலாற்றை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வரலாற்றை மறைத்து வேற எதையாவது உட்பொருளாக வைத்து திணிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதுலேருந்து என்ன சொல்ல வரீங்க, 1500 தான் ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு அவங்க வெள்ளக்காரவங்க பிரிட்டிஷ்காரவங்க சொல்கிறாங்க. இவங்க வல்லங்கிறாங்க அது வேற. ஆனால் இவர்கள் வந்து எந்த இடத்துலேருந்து வந்தாங்க என்பதற்கான சான்றுகளை இதுவரையில் யாருமே கொடுக்கல. மத்திய ஆசியாம்பாங்க, மேற்கு ஐரோப்பாம்பாங்க, கிழக்கு ஐரோப்பாம்பாங்க, ஸ்டெப்பி புல்வெளியும்பாங்க. அவர் இதை லோகமானிய பாலகங்காதர் வடமணிலேருந்து வந்தாங்க, வடதுருவத்திலேருந்து வந்தாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையில் யாருமே அவர்கள் எங்கிருந்து இங்கே வந்தார்கள் என்றதை தெளிவாக சொல்லலை. இப்போ என்னுடைய நூல்களை நான் தெளிவாக சொல்கிறேன், அவர்கள் தென் துருக்கியில் உள்ள அனத்தோலியா என்ற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. தென் துருக்கியில் அப்போது அந்த பகுதிக்கு பேர் அனத்தோலியான்னு பேர். அவர்கள் பேசிய மொழியை ஹிட்லைட்டுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அவர்களில் ஒரு சின்ன குழு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. 1500 வர்றாங்க, வந்து பாரசீகத்தில் அவங்க தங்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு எங்கே போ இந்தியாவுக்கு போகணும், தாய்லாந்துக்கு போகணும், இலங்கைக்கு போகணும், பாரசீகம், அந்த நோக்கமாக ஒன்றும் கிடையாது. அங்கே இருந்த அனத்தோலியாவில் ஒரு 300 நடந்த ஒரு அரசியல் குழப்பம், அதாவது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, அந்த பகுதி மக்களை 4 புறகமும் ஓட வைக்குது, நாட்டை விட்டு வெளியேறாங்க. அதாவது புறப்படுறதுக்கு துறையிட்டு வரான், திருடம் வரான், தப்பிச்சு ஓடுறவன் வந்து தார் ரோடு எங்கே இருக்குது, மண் ரோடு இருக்குது, நான் பார்த்து ஓட போகிறான், உயிர் படிச்சா போதும், எங்கேயாவது கால் போன போகிற ஓட வேண்டியதானே, போக வேண்டியதானே. அப்படி வந்தவர்களை தான் பாரசீகத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தங்க மறுக்கிறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, ஓய்வு பங்களா அவங்க நாட்டுக்கு, வேறு வழி இல்லாமல் அவர்கள் பஞ்சாபுக்குள்ளே நுழைகிறாங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா, அந்த பாரசீகத்திலே அவர்கள் நினைத்து வாழ்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும். இவர்கள் பஞ்சாபில் வந்து குடியேறுறாங்க. இதை வந்து தெளிவாக வந்து ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, பஞ்சாபில் குடியேறுறாங்க 1500 மோலியர் வில்லியம்ஸும் பதிவு பண்ணுறார். அதில் இன்னும் நிறைய பண்ணியிருந்தார் அவர் இந்த ஆரியர்களை பற்றி. இந்த ஆரியர் என்ற சொல் எங்கே இருக்குது, ஐரோப்பிய மொழிகளில் இருக்கா, சமஸ்கிருதத்தில் இருக்குதா, பாரசீகத்தில் இருக்குதா, என்ன மொழியில் இருக்குது? நீ தேடி பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலும் இல்லை. ஐரோப்பிய மொழிகள்லையும் இல்லை, சமஸ்கிருதத்தில் பழைய வேதங்களில் புராணங்கள் இதிகாசங்கள்லையும் இல்லை. இது எப்படி அந்த ஆரியர் என்ற சொல்ல யார் விட்டாங்க, இந்த சொல் எங்கே தான் இருக்குது என்று உலக மொழிகளில் தேடி பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்குது.
ஆரியம் அப்படிங்கிற சொல், ஆரியம் என்ற சொல் தமிழ்தான். வடபத்து மன்னர்களே ஆரியம் தான் சொன்னாங்க, ஆரியம் என்று சொன்னார்கள். அது தமிழர்களை குறித்து சொல்லு, வட இந்தியாவில் இருந்தவர்களை குறித்து சொல்லுது. இந்த சொல்லதான் மேக்ஸ் முல்லர் எடுத்துட்டார். அவர் தான் அந்த ஆரியர் என்ற சொல்லை பயன்படுத்தி மேற்கில் இருந்து இந்தியாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களை ஆரியர், ஆரியா என்று அவர் சொன்னார். இந்த ஆரியா என்ற சொல்லு கிரேக்க மொழியிலையோ, லத்தீன் மொழியிலையோ, ஜெர்மன் மொழியிலையோ, இங்கிலோ எதுலையுமே கிடையாது. இப்படி ஒரு கடன் வாங்கி, தமிழ் என்று கடன் வாங்கி ஒரு இனத்துக்கு பெயர் வைக்கிறாங்கன்னா, அந்த இனத்தின் பெயர் தெரியாதவெல்லாம் அந்த இனம் பேசியதாக சொல்லப்படுகிற மொழியிலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொன்னால் இது என்ன நகைப்பு? அதில் தொடங்கி அது இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மறுப்பை வச்சிட்டீங்க. 1500களில் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து பஞ்சாபில் அவர்கள் குடியேறும்போது அவர்கள் பேசிய மொழி அந்த அனதோரியம் தான். இப்போ இந்த அனதோரிய மொழியை வந்து ஆய்வு செய்த போது நானே சில பகுதிகள் அதை பற்றி எழுதியிருக்கேன். நூற்றுக்கணக்கான தமிழ் சொற்கள் அந்த அனதோரிய மொழியில் இருக்கு. அதாவது ஆரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற இனம் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர்கள் பேசிய மொழியிலேயே தமிழ் சொற்கள் இருக்கு. இதெல்லாம் என்னுடைய நூல்களை நான் பட்டியல் போட்டு எழுதியிருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நடையான்னு ஒரு கடவுள் பேர், நடையா, நடையா. இப்போ சமஸ்கிருத சார்புடைய ஆய்வாளர்கள் இந்த நடையாங்கிற சொல்லு நடராஜனை குறிக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. செஸ் அப்படின்னு ஒரு சொல்லு, எஸ்இஎஸ், செஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இது வந்து சமஸ்கிருதத்தில் சிசு என்ற சொல்லு தான் செஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் அங்கே சிந்து வழியில் வந்து குடியேறினவங்க சிந்து வழி மொழியில் அந்த செஸ்ஸுங்கிற சொல் இருக்குது, சிசுங்கிற சொல் இருக்குது, அதனால் அவர்களெல்லாம் ஆரியர்கள் தான் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. இந்த செஸ்ஸுங்கிற சொல் எந்த எங்கே இருந்து எப்படி போச்சு? இந்த சமஸ்கிருதத்தில் அந்த செஸ்ஸுங்கிறதா சிசுன்னு சொல்கிறாங்க. இந்த சிசுங்கிற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன மூலம் இருக்குது, அதனுடைய வேறு அங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சே என்ற தமிழ் சொல் தான் சிசு ஒன்று சமஸ்கிருதத்தில் போய் தெளிவாகுது. தமிழ் ஒன்று தான் மேலே போகுது, அங்கே போகுது. இப்போ சே என்ற சொல்லுக்கான வேறு தமிழில் இருக்கு. இப்போ சிசுங்கிற சொல்லுக்கான வேறு அவங்களால காட்ட முடியல, இல்லை இருந்தால் தானே காட்டுவாங்க. இது சமஸ்கிருதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சுமேரிய மொழியில் சேங்கிற சொல்ல இருக்கு. அதாவது தமிழ் எப்படி வாங்குறோமோ அதே சே, அதே சே என்ற சொல்லு சுமேரிய மொழியில் இருக்கு. அந்த கடைசியில் வெள்ளத்திலேருந்து தப்பித்ததாக ஒரு மன்னன் பேர் வருது இல்லை பைபிளில் வர நோவாக்காத மாதிரி, அவன் பேர் சேய் சூத்ரன்னு இருக்கு. அதாவது சூத்திரனின் மகன் அதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, சன் ஆஃப் சூத்ரா. இந்த சூத்திரங்கிற கோள் சொல்லு கூட தமிழ் சொல்லுங்க, அதை இவன் கண்டுபிடிக்கல, அதற்கான விளக்கம் தான் வேற. அது சேய் என்ற சொல்லு சுமேரிய மொழியில் இருக்கு. இந்த சேய் என்ற சொல்ல சுமேரிய மொழியில் இருப்பதை அறிந்தவர்கள் அதுக்கு சற்று வடக்கே இருக்கக்கூடிய அனதோலியர்கள் இருந்த அனதோலியர்கள், அந்த அனதோலியர்கள் என்ன பண்ணுறான், அந்த சேய்ங்கிற சொல்ல செஸ்ன்னு மாற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் போனாலும் தெக்கை வந்தீங்கன்னா சுமேரியத்திற்கு தக்க யூதர்கள் எபிரேயர்கள் நாடு இருக்கு. இதில் மோசஸ்னு ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க. ஆமாம், எபிரேய மொழியில் மோ சேன்னு இருக்கு அவர் பேர், மோ சேய். அதுதான் ஆங்கிலத்தில் மோசஸ்னு வருது. எகிப்துக்கு போனீங்கன்னா இந்த மோசே காலத்தில் இருந்த ஒரு மன்னனுடைய பேர் ராம்செஸ்ன்னு வருது, எஸ்இஎஸ்எஸ். அதனால் தமிழில் உள்ள சேய் என்ற சொல், சமஸ்கிருதத்தில் சிசு, சுமேரியத்தில் சேய், அனதோலியத்தில் செஸ்ஸு, எபிரேய மொழியில் வந்து சேய், எகிப்திய மொழியில் சார் இப்படியே பாருங்களே ஒரு சின்ன சின்ன மாற்றங்களோட. சரி, இந்த சிசுங்கிற சொல்லு சமஸ்கிருத சொல்லுதான்னு அவர்கள் அவர்களால் வந்து எப்படி அதை நிறுவ முடியும்? அதுக்கு வேறு சொல்லியிருக்காங்க. அதாவது சிந்து வழியில் வந்து கொம்புகளை தலையில் வச்சுக்கிட்டு ஒரு இறைவனுடைய படம், ஒரு முத்திரை இருக்குது, அது சிவனுடைய முத்திரை என்று தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு காட்டுக்கு கீழே உட்காந்துருக்காரு, விலங்குகள்லாம் பக்கத்தில் இருக்குது, அதனால் வந்து அவர் தமிழ் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மகாதேவன் பேர் வைக்கிறான். இது முழுக்க முழுக்க தமிழருடைய கடவுளான சிவன் தான் குறிஞ்சி தெய்வம். தலையில் இருக்கிற அந்த ரெண்டு கொம்புங்கிறது காளையோட சிவனுக்கு உள்ள தொடர்பை காட்டுறது. இப்படி உங்களுக்கு ஏராளமான செய்திகள் சிந்து வழியிலிருந்து நம்ம எடுக்கலாம் சொல்வதற்கு. ஓகம் என்பதற்கு தமிழ் அந்த சொல்லுக்கு உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருத்தல், வளர்த்தல், பயிற்சி அளித்தல் தான் அதுக்கு பொருள். நல்ல தமிழ் சொல். சிந்து வழியில் ஹரப்பாவில் எடுத்த அகழ்வாய்வில் ஒரு 32 பொம்மைகள், மண்பொம்மைகள் எடுத்தாங்க. அந்த 32 பொம்மைகளில் ஒரு 16 பொம்மைகள் தான் வந்து இருந்ததுலாம் கொஞ்சம் உடஞ்சி போயிருந்தது. இந்த 16 பொம்மைகளையும் இன்றைக்கு காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த ஓக முத்திரைகளே இருக்குது. எப்போ இதெல்லாம் கிமு 6000-7000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து வழியில் அந்த ஓக முத்திரையோட அந்த சிலைகள் இருக்குது, மண் பொம்மைகள் இருக்குது. அப்போவே சிந்து வழியிலேயே இந்த ஓக பயிற்சி என்பது தமிழர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த ஓகம் என்பதை தான் அவன் யோகான்னு சொல்லிக்கிட்டு, இதை அவர்கள் ஆரியர்களுடைய ஒரு மரபுரிமை சொத்து மாதிரி எப்படியோ நம்ம சொத்து அவர்கள் உலகம் பூரா பரப்பிட்டு இருக்காங்க மகிழ்ச்சி.
அது அவர்களுடையதுன்னு சொல்லி கொண்டிருப்பாங்க. அதுக்கும் மகிழ்ச்சி நமக்கு. நம்ம பிள்ளை தான் ஜெர்மனியில் ஒரு இடத்துக்கு போய் ராஜா மாதிரி வளர்க்குறாரு, அது அவர் பிள்ளை ஆகினது, நம்ம பிள்ளை தான் அது. ஏதோ நம்ம பிள்ளை நல்லா செல்வீகமாக இருக்கேன்னு நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சரி, இப்படி அவர்கள் சமஸ்கிருதம் என்ற மொழி வந்து 1500 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது உருவாகுது. அதை பற்றி பேசணும்னா ஒரு மணி நேரம் தலைப்பில் பேசணும். நிச்சயமா, இந்த நிகழ்ச்சி பத்து மட்டுமே நம்ம அதில் வந்து சமஸ்கிருதம் என்பதற்கு பழைய பேர் வந்து கீர்வாணம் அப்படின்னு இங்கே நம்ம ராயப்பேட்டையில் இருந்த ஒரு சிவனடியால் குறிப்பிடுறார். 1938 ரிக்குவேதத்திற்கு உரை எழுதியிருக்கார். சிவத்தியானந்த சுவாமிகள்னு பேர். ஓகே, அதில் அவர் சொல்கிறார், இப்போ சமஸ்கிருதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, செம்மைப்படுத்தப்பட்ட மொழின்னு தான் அதுக்கு அர்த்தம், ரிஃபைன்டு லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். இது இந்த சமஸ்கிருதம் என்ற சொல்லு எப்போ வருது அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பு ஆண்டுகளில் தான் அந்த மொழிக்கு சமஸ்கிருதம்ங்கிற பேர் வந்ததுக்கான சான்றுகள் வருது. சரி, அப்போ அதற்கு முன்பு கொச்சையாக அந்த மொழியை பேசினாங்கன்னா அதுக்கு சமஸ்கிருதம் பேர் இல்லை, அது ஏதோ ஒரு பேரை சொன்னால் அது அவர் கீர்வாணம்னு சொல்கிறார். இந்த கீர்வாணம் என்ற கொச்சையான ஒரு மொழியை, எழுத்துக்கள் இல்லாத ஒரு மொழியை கிரேக்கர்கள் கிமு 300 இங்கே வரும்போது இந்த மொழியை சீர்திருத்தம் பண்ணுறாங்க. ஏற்கனவே கிரேக்க மொழியை கிமு 600-700 அவன் சீர்திருத்தம் பண்ணுறான். அந்த பட்டறிவை கொண்டு சமஸ்கிருதத்தை அவன் சீர்திருத்தம் பண்ணுறான். சரி, ஏராளமான சமஸ்கிருத சொற்கள் கிரேக்க மொழிக்கு போகுது, கிரேக்க மொழியிலிருந்து ஏராளமான சொற்கள் சமஸ்கிருதத்துக்கு வருது. சரி, இப்படி ஒரு கலப்பு மொழியாக உருவாக்கி அதற்கு அவன் தான் பேர் வைக்கலாம், சமஸ்கிருத்னு பேர் வைக்கலாம், சான்ஸ்கிரிட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்தியாவில் ஆரியர்களால் பேசப்பட்ட மொழிக்கு ஆரியர்கள் பேர் வைக்கல, அதை ஒரு விளக்காரம் பேர் வைக்கிறான். புரியுது. புதுப்பிக்கப்பட்ட மொழி, செம்மைப்படுத்தப்பட்ட மொழின்னு தான் அதுக்கு பேர். இந்த கிறிஸ்து பிறப்பாண்டுகளில் அந்த கிறிஸ்டியன் இயராவில் சமஸ்கிருதத்துக்கு வரி வடிவமே கிடையாது. ஆனால் அதற்கு முன்பு சிந்து வழி எழுத்துக்களை ஒரு புதிய முறையில் மக்களுக்கு எளிய முறையில் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் ஏற்ற வகையில் வட இந்தியாவில் இருந்த தமிழறிஞர்கள் ஒரு முறையை, புதிய முறையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புதிய முறைக்கு என்ன எழுத்து முறைக்கு என்ன பெயர் வைத்தார்கள்னு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் முந்திக்கிற அந்த ஆரியர்கள் அதுக்கு பிராமின்னு பெயர் வைக்கிறாங்க. பிராமின்னா என்னென்னா பிரம்மா கொடுத்தது, இது தான் அந்த எழுத்து முறை என்று அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பிராமின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பிராமின்னு நம்ம ஆளு சொல்லிக்கிறாங்க. அதை இப்போ தமிழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இருக்கு சான்றுகள் இல்லை, நாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எழுத்து என்ற தமிழ் சொல்லுக்கு சொல், இலக்கியம், இலக்கணம், இந்த பொருள் எல்லாம் தமிழில் உண்டு. புரியுது. இப்போ அவங்க அந்த பிராமிங்கிற எழுத்து அவங்க தொடக்கத்தில் எங்களுது தான் என்று சொன்னவர்கள் பிறகு என்ன பண்ணுறாங்க, அந்த நாகரின்னு ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. தேவநாகரி, தேவநாகரி ஸ்கிரிப்ட்ன்னு சொல்கிறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த தேவநாகரி எழுத்து வந்து முதன் முதல்ல எங்கே கிடைக்குதுன்னா, குஜராத்தில் கிபி 2 நூற்றாண்டில் ருத்ரதாமன்கிற மன்னனுடைய காலத்தில் அந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. அதுதான் முதல் கல்வெட்டு தேவநாகரி, சமஸ்கிருதத்துக்கு. அதுவும் வந்து ஒரு முழுமையடையாத ஒரு கல்வெட்டு, சின்ன பிள்ளைங்க சிலட்டில் எழுதுகிற மாதிரி ஏதோ கிறுக்கி வச்சிருக்கோம் அந்த கல்வெட்டில். ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு தேவநாகரி சமஸ்கிருதத்தில் அவர்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்து வடிவம் முழுமை பெற்றது கிபி 750 தான். சார், கிறிஸ்து பிறப்பு ஆண்டுகளில் அந்த மொழி வந்து அது செம்மைப்படுத்தப்படலை, அதையும் ஒரு விளக்காரம் வந்து செம்மைப்படுத்தி கொடுக்குறான், அவனே அதுக்கு பேர் வைக்கிறான். அதுக்கு பிறகு வந்து ஒரு 600-700 ஆண்டுகள் கழித்து தான் நீங்கள் அதற்கு எழுத்து வடிவமே கொடுக்குறீங்க. இவ்வளவு குறைபாடுகளை வச்சுக்கிட்டு தமிழ் சமஸ்கிருதத்திலேருந்து தான் பிறந்தது என்று சொன்னால் ஏதாவது முட்டை தலைக்கும் கூட முழங்காலுக்கு முடிச்சு போட்டுடலாம். தொல்காப்பியர் காலம் கிமு 5000-4000ங்கிறாங்க. சங்க இலக்கியம்லாம் என்னுடைய ஆய்வுகளை பொறுத்தவரையில் கிமு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் சங்க காலம். இவ்வளவு தரவுகளும் சான்றுகளும் தமிழில் இருக்குது. இது சமஸ்கிருதத்துலேருந்து தான் தமிழ் பிறந்ததுன்னு சொன்னால் இது என்ன, எவ்வளவு பெரிய நகைப்பு. மார்க்கண்டேய கட்சி வந்து பெரிய ஜட்ஜாக இருக்கலாம், சட்டம் தெரிஞ்சவராக இருக்கலாம். இப்போ நான் போய் வந்து இஸ்ரோவில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் நான் சொல்ல முடியாது. ஏன் துறை மொழி ஆய்வு வரலாற்று துறை, இதில் தான் நான் கருத்து சொல்ல முடியும். சட்டத்துறையில் போய் இந்த சட்டம் அதை சொல்லுது இதுக்கு இப்படி மாற்றலாம்னு நான் சொல்ல முடியாது. இதில் என்ன ஒரு சிக்கல் இப்போ இன்றைக்கி நாட்டில் வந்துட்டுனால், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஐயோ இவங்க அவங்கன்னு இல்லை, நின்னவன் போனவன், ஹோட்டலில் வேலை செய்கிறவன், முதலாளி, ரோட்டில் போகிறவன், நடக்கிறவன், கண்டக்டரு, எல்லாம் கருத்து சொல்கிறது. சரி, நம்ம துறைக்கு சம்மந்தம் இல்லாததை நாம் ஏன் தலையிடணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. கீழடி எடுத்துங்க, இதை 2 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த முதற்கட்ட ஆய்வு நடக்கும்போதே நாங்கள் போயிருந்தேன். ராமகிருஷ்ணா தான் போயிருந்தார். ஆமாம், ராமகிருஷ்ணன் ஒரு 3 மணி நேரம் எனக்கு இந்த இதெல்லாம் சுற்றி காட்டினார். ராமகிருஷ்ணாவை பொறுத்தவரையில் அவர்
மதுரைக்காரராக இருந்தால் கூட அவர் ஒரு தமிழர் இல்லை, அவர் பட்டனூர்காரர், சௌராஷ்டிரக்காரர். இருந்தாலும் சங்க இலக்கியங்களில் அவருக்கு நல்ல ஈடுபாடு இருக்குது. அவர் என்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன், அப்போது சில கிடைத்த தரவுகளை வச்சு நான் அவர்கிட்ட இந்த செங்கற்களையெல்லாம் காட்டி, இந்த செங்கல் அந்த சுட்ட செங்கல்லாம் பாருங்கள், ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுகள்லாம் அப்படியே இருக்குது, இதெல்லாம் முடிவுகள் தெரிவிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். இப்போ நாங்கள் அறிவிக்க முடியாதுங்க, இது இன்னும் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், ஏதோ கொஞ்சம்தான் வந்திருக்குது. ஒருத்தர் அமைச்சர் வந்து பாண்டியராஜன், இது பாரத நாகரிகம்ங்கிறாரு. பாரதம்ங்கிறது எங்கே இருந்ததுன்னு அவருக்கே தெரியாது. பாரதம் என்ன மொழி சொல்லணும்னு அவருக்கு தெரியாது. இவர் பாரத நாகரிகங்கிறாரு, இவர் தமிழ் வளர்ச்சிக்கு அமைச்சர், அமைச்சர். இந்த கூத்து கொடுமை விந்தையெல்லாம் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் நடக்காது. இன்னொருத்தர் அவர் அந்த மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, இது திராவிட நாகரிகம் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா அவர் தமிழன் இல்லை, அவர் தெலுங்குக்காரர். அவர் அது தமிழர் நாகரிகம்னு அவருக்கு சொல்கிறதுக்கு மனசு வராது, அவர் திராவிட நாகரிகம்ங்கிறாரு. அன்னும் இன்னொருத்தர் வந்து இந்து நாகரிகம்ங்கிறாரு. இதில் இருக்கிற நிலைமையை பார்த்தா சைனாக்காரன் வந்து என் நாகரிகம்னு சொன்னாலும் சொல்லுவாமல் இருக்கு. இந்த மாதிரி ஆளுக்கு ஆள் ஒன்றுமில்லை. இந்த ஊடகம் இருக்க பேப்பரு தொலைக்காட்சியெலாம் எல்லார்கிட்டையும் போய் கருத்து கேட்கறது. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த நேரம் காலத்தெல்லாம் கிடத்துணும், அவர்களெல்லாம் ஒரு கருத்தை சொல்கிறத அதை போடுவோம். இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு திருமண அழைப்பை பார்த்தேன். இந்த ஆண்டு 43,96,217 புரட்டாசி மாதம் அப்படின்னு பத்திரிக்கை அடிச்சிட்டேன். நாம சொல்கிறோம் 2019, 43,79,000 பத்திரிக்கை அடிக்கிறான்னா இதை எதை வச்சுக்கிட்டு அடிக்கிறான்? இப்படி உங்களுக்கு நாட்டில் வந்து எந்த உண்மையும் இல்லாத பொய்யும் போலிகளும் நிறைய வந்துட்டுது. ஸோ இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. அவர் மார்க்கண்டேய கட்சியோட கருத்தை நீங்க எப்படி ஆதாரோடு மறுக்கிறீங்கன்னு புரியுது. மார்க்கண்டேய கட்சிகிட்ட நான் சொல்ல விரும்புறது, கேட்க விரும்புவது, சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மொழி, முதல் மொழி, அதிலிருந்து தான் தமிழ் வந்தது என்பதற்கான இலக்கிய சான்றுகளை காட்டுங்க, கல்வெட்டு சான்றுகளை காட்டுங்க, இன்னும் மற்ற சான்றுகள் ஏதாவது இருந்தால் காட்டுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒன்றுமே இல்லாத முட்டையை சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? தமிழ்ல இருந்து தான் சமஸ்கிருதம் பிறந்தது என்பதற்கு நாம சான்றுகளை நாங்கள் கொடுக்குறோம். தமிழுடைய வேர்ச்சொல் அங்கே இருக்குது, தமிழினுடைய மூலச்சொல் இருக்குது, தமிழ் திருவிச்சொற்கள் அங்கே இருக்குது, இதெல்லாம் இங்கேருந்து போனது. இதற்கு முன்னாடி சமஸ்கிருதத்தெல்லாம் அந்த சொற்கள் இல்லை, தமிழ்லேருந்து தான் அது போயிருக்குங்கிறத நாமே சொல்கிறோம். சொல்லுங்க, அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டோம், நம்ம வேணாம்னு சொல்லியே. நிச்சயமா ஐயா, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் பேசும்போது வார்த்தை பயன்படுத்திருந்தீங்க, இப்போ ஆரியர்கள் அப்படின்ற பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போ அதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அப்படிங்கிற சொல்லாடல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக தமிழக அரசியல் ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்டனர் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவரே பயன்படுத்திருப்பாரு. தமிழர்கள் வெகுகாலமாக வந்து அந்தனர் அப்படின்னா அறிவில் சிறந்த பெரியோர், அறம் செய்வோர் தான் அந்தனர் அப்படிங்கிற திருக்குறளே கூட இருக்கு. இப்போ இப்போ தமிழ் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? ஏன்னா இப்போ அரசியல் பேசுறவங்க தமிழ் பார்ப்பனர் தனியாக இருக்காங்க அப்படின்றாங்க. பாவன வார்த்தை வந்து சொல்றாரு, நிமித்தம் பார்ப்பவர்கள், நாட்களை பார்ப்பவர்களை தான் குறிப்போம் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் வந்துங்க இந்த அறிவு புலத்திற்குன்னே ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு பறையர்னு சொல்றோம்ல, அது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டாங்க சங்க காலம். அப்படி பார்க்கும்போது சங்க காலத்தில் இருந்த புலவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா அவங்கெல்லாம் பறையர்கள். சங்க காலத்து புலவர்கள்லாம் பறையர்கள் தான். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு இன்டலெக்சுவல் சொசைட்டி அது, அது எவ்வளோ கீழே கொண்டாந்து தள்ளிவிட்டானுங்க. அந்த காலத்தில் வந்து சங்க காலத்தில் ஒரு ஒரு துறைக்குமான திறமை வாய்ந்தவர்கள் தனித்தனி பகுதிகளாக இருந்தாங்க. அந்தனர் என்பவர் அறவோர், அவர்களுக்கு எந்த பற்றும் கிடையாது, குடும்பம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் தான் வாழ்ந்தவர்கள். அவர் தன்னடம் இல்லாதவர்கள். மன்னர் முதலியவர்களெல்லாம் அந்த அந்தனர்களை கூப்பிட்டு வச்சு தான் அவர்கள்ட்ட சில கருத்துக்கள் எல்லாம் கேட்பாங்க. அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரை எப்படி நடந்தாங்க? அம் தன்மை ரெண்டுமே குளிர்ச்சியான சொல்லு. அம் தன்மை இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து தான் அந்தன் அந்தனர்னு வருது. சரி, அந்தனர் என்பவர் 100க்கு 100 தமிழர்கள். சரி, இது இல்லாமல் இந்த அறிவு புலத்தில் கணியர்கள்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க. ஓகே, வானியல் கணியர்கள். கணியர்கள் பொதுவாக, சரி, அந்த கணியர் என்ற சொல்லு கணி அப்படிங்கிற வேறு சொல்லு மூளை சொல்லுன்னு வருது. அந்த கணியை தான் இன்றைக்கி கணியிடம் சேர்த்துக்கிட்டாங்க. அது வேறு. சரி, இந்த கணியர்கள் என்றால் கணிப்பவர்கள். எதை கழித்தார்கள் அப்படின்னா, வானத்தில் உள்ள கோள்கள், விண்மீன்கள், இதனுடைய நகர்வுகளை எல்லாம் கணித்து அதை மக்களுக்கு சொன்னாங்க. அவங்க பேர் கணியர்கள். கணியர்கள், இந்த கணியர்கள் இன்னொரு பிரிவு இருந்தாங்க. இது தொடக்கத்தில் அந்த கணியர்கள் கணித்து இந்த சொன்ன செய்திகளெல்லாம் வானியல் தொடர்பான செய்திகள் தான். இப்போது வெள்ளி வந்து தென்புலம் நோக்கி நகர்ந்தா அந்த ஆண்டு மழை இருக்காதுன்னு சொன்னாங்க. அதாவது வெள்ளி சனி ரெண்டு கோளுமே
தென்திசை ஓடும், தெற்கனை வந்து போச்சுன்னா மழை இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொது கருத்து. அதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் தென்திசையில் அந்த வெள்ளி நகர்ந்ததோ அந்த காலத்திலலாம் மழை இல்லாமல் இருந்திருக்கு. அதை வச்சுலாம் அவங்க சொன்னாங்க, தென்திசைக்கு வெள்ளி போச்சுன்னா அந்த ஆண்டு மழை மழை இருக்காது. இது அந்த காலத்தில் இதை எப்படி சான்றுகளோட நிறுவனு சொன்னால் எப்படி நிறுவீங்க? இதெல்லாம் பட்டறிவு. இப்படி பட்டறிவினால் நிலவியல் தொடர்பான, வானியல் தொடர்பான பல செய்திகளை வந்து நம்முடைய முன்னோர்கள் தமிழர்களுக்கு சொன்னாங்க. சரி, இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நாட்டுக்காகவும் மன்னனுக்காகவும் சொல்லப்பட்ட இந்த செய்திகள் அப்புறம் செல்வர்களுக்காகவும் வசதி உள்ளவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வரும்போது அது சோதிடமாகுது. ஓகே, இந்த நாள் கோள் பார்த்து சொல்பவர்கள் தான், அந்த பார் என்பது தான் அது மூலச்சொல். பார்னா சீன் அர்த்தம், பார்த்து சொல்கிறது. பார், இந்த பார் என்ற சொல்லு தான் அந்த தொழிலை செய்தவர்களுக்கு, அந்த பணியை செய்தவர்களுக்கு பார்ப்பார்னு பேர். பார்ப்பார் என்பது நல்ல தமிழ் சொல். தமிழர்கள் சேர்ந்து உலகம் பூரா இருக்கிறவங்கலாம் எவ்வளவோ சொற்களை திருடிட்டு போயிட்டான், நம்முடைய சொல்லு எங்கெங்கேயோ வச்சுக்கிட்டு பயன்படுத்துறான். ஆமாம், இந்த பார் என்ற சொல்லு பாபிலோனிய மொழியில் இருக்குது, எகிப்த மொழியில் இருக்குது, இதே பொருள் இருக்குது. பார்னா பார்த்து சி அப்படிங்கிற சேம் மீனிங் பொருள் தான். ஓகே, இப்போ இவங்க காஞ்சி சங்கராச்சாரியார் மாதிரி அந்த பிராமண தலைவர்கள் வந்து ஆங்கிலத்தில் போடும்போது சீயர்னு போட்டுக்கிறாங்க. ஜியர். ஆமாம், அதை ஜியர்னு தமிழ் எழுதுறாங்க. ஆமாம், இப்போ இந்த பார்ப்பார் அந்தனர் என்ற இரண்டு தமிழ் சொற்களையும் அந்த சொற்களுக்கு உரியவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருந்த மதிப்பை பார்த்த பிராமணர்கள் அந்த சொற்களை தனக்கு உரிமையாக்கி கொண்டார்கள். இதில் தமிழ் பார்ப்பார் வடஇந்திய பார்ப்பாருங்கிறதுலாம் பின்னாடி வந்தது. சரி, நீங்கள் தமிழ் பார்ப்பார்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்களில் 90 விழுக்காடு யாரும் வடஇந்திய பிராமணன் இல்லை, கிடையாது. தமிழை வீட்டில் பேசுகிற எல்லா பிராமணனும் தமிழன் தான். ஒரு சிலர் தெலுங்கு பேசுகிறாங்க, சமஸ்கிருதம் பேசுகிற பிராமணன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்க? ஆனால் அவங்க சமஸ்கிருதத்தை ஆதரவாக பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்களே. சமஸ்கிருதம் என்பது பிழைப்புக்கான ஒரு மொழி. அது இன்றைக்கு பிராமணர்களுக்கு இல்லை வயலில் வேலை செய்ய தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் வேர்வை இல்லாமல் டாக்டர் தொழில், வக்கீல் தொழில், கோயிலில் பூஜை பண்ணுற தொழில், உடல் உழைப்பு இல்லாத தொழிலை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. அதான் பெரியார் கூட கொச்சையாக சொல்லுவார், அதை நாம் சொல்ல விரும்பலை. அதனால் வந்து இந்த மாதிரி உடல் உழைப்பு இல்லாத அந்த பணிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அந்தனர்னு சொல்லிக்கிறாங்க, பார்ப்பார்னு சொல்லிக்கிறாங்க. சரி, அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ பிராமணன் என்ற சொல் வந்து அது கூட தமிழ் சொல்லு தான். அதில் ஒரு குறிப்பாக நீங்கள் பிர என்று சமஸ்கிருதத்தில் வர்ற சொற்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரு பெரும் என்ற தமிழ் சொல்ல அதுக்கு பதிலாக போட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் சரியாக வரும். பிர என்ற சொல் பெரும் என்ற தமிழ் சொல்லோடு இணைத்து பார்த்தீங்கன்னா பொருள் சரியாக வரும். பெரும் அமணன், அமணன்னா துறவி. பெரும் அமணன், அமணன் பெரிய துறவி. அமணன் என்பது தமிழ் சொல், பெரும் அமணன் என்பது பெரிய துறவின்னு அர்த்தம். இந்த பெரும் அமணன் என்பது தான் பிராமணன் வந்திருக்கு. சரி, பிராமணா. சரி, பிரம்மா என்ற சொல்லு கூட தமிழ் சொல் தான். அது பெரும் ஆள் என்பது தான் பெருமாள்னு வருது. நீங்கள் இந்தியாவில் ஒரு 42 கடவுள் பேரை நான் தேர்வு பண்ணி இந்த 42 கடவுளருடைய மூலமும் கதையும் எங்கே இருக்குன்னு ஒரு நூலை எழுதியிருக்கேன். இந்திய கடவுளர்னு எல்லாம் தமிழர்கள் வழிபட்ட கடவுளர் தான். அவர்களுக்குன்னு ஒரு தெய்வமே கிடையாது. அவர்களாக உருவாக்கி கொண்ட ஒரே தெய்வம் என்னன்னா பிரம்மா தான். அந்த பிரம்மாவுக்கு இந்த தமிழ்நாட்டிலாம் கோயில் கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கட்டிக்கிட்டு இருந்தால் தான். ஆகவே இந்த இந்து சமயம் என்பதே ஆரியமயமாக்கப்பட்ட தமிழருடைய சமயம், தமிழருடைய வணக்க முறை தான். அதுதான் இந்து சமயம். அவர்களுக்குன்னு ஒரு சமயமே கிடையாது. நீங்கள் ரிக்குவேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளை அவங்க தேடுறாங்க. ரிக்குவேதத்தில் கடவுளையே காணும். அதில் சொல்லப்பட்டிருக்கவர்கள்லாம் வந்து ஒரு தேவர்கள் தான், செமி காட்ஸ். அதனால் நீங்கள் விவரம் தெரியாமல் இந்த பத்திரிகைகளில் ஊடகங்களில் இப்போ பேசலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் சொல்கிற கருத்தை மறுக்கணும்னா அதுக்கப்புறம் திரும்பி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு ஏழை எளியவர்களுக்கு நாட்டுப்புறங்களில் இருக்கவங்களுக்குலாம் கிடையாது. இப்போ ஜட்ஜு, வக்கீல், டாக்டரு, அரசியல் மந்திரி, எம்எல்ஏ இவங்க எல்லாம் உடனே வெளியில் வந்துடும். அவங்க தப்பாக சொல்கிறாங்களா சரியாக சொல்கிறாங்களா வெளியில் வந்துடும். அது தப்பாக தான் சொல்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் போடமாட்டாங்க. சரி, என்னை பொறுத்தவரையில் பல ஊடகங்கள் என்னுடைய கருத்தை அவங்க செய்தி தள்ள போடுவது இல்லை. அதனால் நான் நிறுத்திக்கிறேன், நம்ம அனுப்புறதே கிடையாது. ராஜ்நாத் சிங் பேசுகிறாரு, சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்ததுங்கிறார். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை, தமிழ்லேருந்து தான் சமஸ்கிருதம் பிறந்தது என்பதை சான்றுகளோட ஒரு 7 பக்க கட்டுரை எழுதி ஒரு பெரிய அளவிலான புகழுள்ள ஒரு
செய்தித்தாளுக்கு அனுப்ப அவங்க போடவில்லை. அதனால் இது வந்து நாம் வந்து தமிழுக்கு சார்புடைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த ஊடகமும் சொல்லாது, போடவும் மாட்டாங்க. ஒரு ஊடகத்தில் என்னை அந்த விவாத போகிறதுக்கு கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கே வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க. என் வீட்டில் இருந்தால் எடுத்தாங்க. முதல் கேள்வி என்கிட்ட தான் கேட்டாங்க, இந்த கீழடி அகழ்வாய்வு தமிழருடைய ஆய்வுன்னு தெரிஞ்சு இதை முடக்கிறதுக்கு இந்த பிஜேபி அரசு பல வகையில் முயற்சி செய்யுது, தமிழருடைய வரலாறு வெளிப்படக்கூடாதுங்கிறதுல பிஜேபி அரசு கவனமாக இருக்குது, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இதுதான் எனக்கு கேள்வி. நான் சொன்னேன் பிஜேபி அரசு மட்டும் இல்லைங்க, 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இந்த காங்கிரஸ் அரசு, அதுக்கு துணை போனது காங்கிரஸ் அரசு. இந்த காங்கிரஸ் அரசுலாம் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்பட்டதுங்கிறதுக்கெல்லாம் சான்று நிறையா இருக்குது. அந்த காலத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போரெலாம் நடந்தது. நீங்கள் அதெல்லாம் ஒதுக்கிவிட்டு பிஜேபி அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு குற்றம் சாட்டி அதை என்ன ஒத்துக்க சொல்கிறீங்க? நான் குற்றம் சாட்டினா ரெண்டு கட்சி மேலேயும் குற்றம் சாட்டுவேன். இது பிஜேபி மட்டும் காரணம் இல்லை, காங்கிரஸ் இதுக்கு பொறுப்பு. தமிழர்களை வஞ்சிப்பதில் ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடு. இதை நான் சொன்ன உடனே அவங்களுடைய தொலைக்காட்சி முதலாளி நிறுவனர் வந்து அந்த பிஜேபிக்கு எதிரான கொள்கை உள்ளவர். அதனால் நான் இந்த கருத்தை சொன்னவுடனே கடைசி வரல அந்த ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசவே இல்லைங்க. அவர் இன்னொரு நண்பர் கூட சொன்னார், அவரை கேளுங்க, என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க அப்புறம் அதோட விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டால் கேட்கவே இல்லை. அதனால் இன்றைக்கு ஊடகங்கள்லாம் அவங்க ஊடகத்தை நடத்துகின்ற முதலாளிகள் என்ன அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காங்களோ அதற்கு சார்பாக பேசுனீங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் நீங்கள் போய் பேசலாம். அது மாற்று கருத்து இருந்தாலும் அவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு பல நிகழ்ச்சிகள் பட்டறிவுகள்லாம் உண்டு. அதனால தான் நான் எந்த ஊடகத்திலும் தொலைக்காட்சிக்கு வாங்க நான் போகிறதில்லை. புரியுது. அதனால் இங்கே இப்போ நடக்கிறது முழுக்க இதெல்லாம் பணம், பதவி, அரசியல், இந்த போக்கில் தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வையிலே இவங்க தமிழை அணுகிறாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இன்னொரு கேள்வி, துணை கேள்வி எழாமல் இருக்க முடியல. ஏன்னா சாதி ரீதியாக ஒரு கட்டமைப்பு, வருணாசிரம கட்டமைப்புங்கிறது உருவாயிடுச்சு. அப்போ அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதே தமிழர்கள் எதற்காக தீண்டாமை கையில் எடுக்கணும், அவர்கள் தான் அதிகமாக தீண்டா பார்த்தா அமைப்புகள் தீண்டாமையை கையில் எடுத்து சாதி பிரிவினைகள்லாம் உண்டாக்குறது தமிழனா? தமிழனா அதெல்லாம் உருவாக்கணும். அப்போ இந்த சாதி அமைப்பு எப்படி தமிழுக்கு வந்துச்சு நான் கேட்குறேன். தமிழ் அமைப்பு தமிழர்கள்ட்ட சாதியை உருவாக்குனதே இந்த ஆரியருடைய திணிப்பு தானே. அது சங்க காலத்தில் சாதி இருந்ததா? இல்லை. கிபி 400 வரையில் சாதி இருந்ததா? இல்லை. அப்புறம் எப்படி சாதி வந்தது? அந்த காலத்தில் வந்து ஒரு ஊரில் தட்டி வேலை செய்கிறவன் இருப்பான், கொருந்து வேலை செய்கிறவன் இருப்பான், காட்டு வேலை செய்கிறவன் இருப்பான், விவசாயி இருப்பான், புலவர் இருப்பான். இவர்களுக்குள்ள வந்து எந்த பொண்ணும் இப்போ களவொழுக்கம் கற்பொழுக்கம்னு அகத்துறையை சொல்லுதா? எங்கேயாவது சாதி பற்றி சொல்லுதா? இல்லை. தமிழர்களே அறியாத ஒரு சாதி கட்டமைப்பை இந்த ஆரியர்கள் வந்து தமிழகத்தில் திணித்ததுனால தானே இன்றைக்கு இந்த சாதி பிரிவினையே வந்தது. ராஜராஜ சோழ காலத்தில் வரங்கை இலங்கைன்னு சாதியை ரெண்டாக பிரித்தாங்க. இதில் 96 சாதி, அதில் 96 சாதி கல்வெட்டில் இருக்குது. பகவத்கீதையில் வந்து என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், இந்த சாதி கட்டமைப்பை தகர்ப்பதற்கு எவனெல்லாம் எந்த அரசோ எந்த தனி மனிதனோ எந்த குழுவோ முயற்சிக்குமானால் நான் மீண்டும் ஒரு பிறப்பெடுத்து இந்த சாதி கட்டமைப்பை தகர்ப்பவர்களை அழிப்பேன்னு சொல்கிறாரு. கடவுளே சொல்லும்போது அப்புறம் சாதியை ஏற்றுக்காமல் என்ன பண்ணுவான்? தமிழர்கள் வகுத்த சாதி கட்டமைப்பு இல்லை இது, தமிழர்கள் மேல் திணிக்கப்பட்ட சாதி கட்டமைப்பு. இதுலேயே சில பேர் ஏற்றுக்கிட்டு சரி வேறு வழி இல்லை இதை ஏற்றுக்கணும்னா ஒரே வழி ஆளுபவர்களுக்கு இருந்த ஒரே ஆயுதம் கருவி என்னென்னா அவர்களை வறியவர்களாக்குவது, கல்வி அறிவில்லாதவர்களாக்குவது, அன்றாடம் கூலிகளாக்குவது. இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். 1000 வருஷமாக என்ன நடக்குது? நிலத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க, கல்வி அறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை, எவனை பார்த்தாலும் பயப்படுறான், அரசாங்கத்துக்காரன்னு சொன்னால ஓடி உழைகிறான். இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களை வந்து உளவியல் தாக்கத்தில் இவனை வந்து கீழ்மைப்படுத்திட்டான், அடிமைப்படுத்திட்டான். இப்போ அதுலேருந்து மீட்டு எடுக்கணும்னா இப்போவும் சில பேர் யோ நீ தாழ்த்தப்பட்ட சாதி இல்லையா, நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை சாமி நீங்கள்லாம் பெரியவங்க, நாங்கள் எங்கள் காலத்துலேருந்து நாங்கள் அப்படி தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். அந்த மனநிலை மாற மாட்டாங்க இல்லையான்னு சொன்னால் கூட ஏற்ற மாட்டேங்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த சாதிய தத்துவத்தை இந்த தமிழ் மக்கள்கிட்ட அவன் நினச்சி வச்சுருக்கான் பாருங்க. நீங்க சொல்ற ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல விநிலை சாதிகள் இருக்கவங்கள வந்து நாங்கள் ஆண்ட சாதி, நாங்கள் ஆண்ட சாதி பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. இந்த சாதி பிரிவினை எல்லாம் உருவாக்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு காலம் நம்முடைய சக்திகளை எல்லாம் மீறி இவன் ஒன்னாவது சேர்ந்து நம்மளை எதுக்க ஆரம்பிச்சுட்டான்னா என்ன பண்றது? நம்ம பிரிச்சு தான் வச்சிருக்கிறோம், மீறி ஒன்னா சேர்ந்துட்டான்னா என்ன பண்றது? ஒரு அச்சை உணர்வு அவனுக்கு வந்தது. அதனாலதான் என்ன பண்ணான், இந்த தமிழ் சாதிகள்லயே அன்னைக்கு வாய்ப்பாசத்தோட நிலப்பலத்தோட வீடு வாசலோட இருந்தவன் இந்த பிள்ளைமாறு வேளாளர் குலம் தான். அந்த வேளாளர் குலத்தை என்ன சொன்னான், நீங்கள் சத்சவத்தில்
அவங்களுக்கு பேரை பட்டான் சத்சுத்திரர்கள். சத்சுத்திரர்கள் சூத்திரர்கள் உயர்ந்தவன் தான். இது வந்து டேம்பரேச்சர்ல ஊட்டப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க. ஆனா அவங்க சூத்திரர்கள் தான், நாங்க எல்லாம் ஆண்ட சாதி, நாங்க ஆண்ட சாதி பெருமைக்குரியவர்கள் அப்படின்னு பேசுறவங்க இருந்தாங்க. வடக்கதான் சத்திரியன் வைசிய அண்ணா வச்சிருந்தாங்க, இங்க வைசியன் கிடையாது சத்திரியன் கிடையாது. அவங்களுக்கு சத்சுத்திரர்கள் ஒரு பட்டம் கொடுத்ததுல அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்க தமிழ்நாட்டுல இப்ப மனநிலை எப்படி இருக்குன்னா, நமக்கு கீழே ஏதாவது ஒரு சாதி ரெண்டு சாதி இருக்கணும், அவனை விட நம்ம பெரிய சாதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துட்டு. இப்ப இவங்க சத்சுத்திரர்னு சொன்னா சத்சுத்திரர்கள் நம்ம சொல்லல, அது வேற. ஓகே, தேவேந்திரவுல வேளாளர்னு சொல்றாங்கல்ல, அவங்க தொழில் தமிழ் குடியவங்க, பழைய தமிழ் குடியே இதுதான். பாண்டிய மரபு இன்னைக்கு அது எப்படி எப்படியோ போயிட்டு அதனுடைய போக்கு வேற மாதிரி வந்துட்டு. பழமையான தமிழ் குடியது அந்த தமிழ் குடியை வந்து நீங்க எல்லாம் தேவேந்திர குல வேளாளர்கள்னு சொல்லி வச்சாங்க. நீங்க எல்லாம் தேவேந்திர குலம், இந்திரன் குலம்னு அவங்களுக்கு சொல்லி வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு நிறைவா இருக்கட்டும். இந்திரன் தமிழ் கடவுளாங்கிறது வேற ஒரு செய்தி. சரி, இப்ப அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுத்தாங்க. இந்த வன்னியர்கள் இவங்க கொஞ்சம் போர்க்கோணம் மிக்கவர்கள் இருந்தாருங்க. இவன் நம்மள்கிட்ட எழுத்து சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, நீங்களாம் சத்திரிய மரபில் சேர்ந்தவங்க, வன்னியர்கள் சத்திரியர்கள் நீங்கள், நீங்களாம் நெருப்பில் இருந்து பிறந்தவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. சரி, இப்பவும் பாருங்க, நாங்கள்லாம் வன்னியகுல சத்திரியருங்கிறாங்க. வன்னியகுல சத்திரியருங்கிற சொல்லியே தமிழுக்கு தொடர்பு இல்லாதது. நான் பிராமணன் வந்து தலையிலேருந்து பிறந்தான், சூத்திரங்காலில் பிறந்தான்னு சொல்கிறான். இவங்களை வந்து அக்கினியிலேருந்து பிறந்தான்னு வந்தோம்னா, நாங்கள் பல தூய்மையான பிறப்புக்காரவங்க அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு அது உள்ளு. சரி, இந்த ஒரு குலத்தை வந்து வெள்ளி பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது, வெண்மையாக இருக்குது, நீங்கள்லாம் பார்ப்பவ குலம். இப்படி ஒரு ஒரு சாதிக்கும் அவன் வந்து தனித்தனியாக அடைமொழியை கொடுத்து பிராமணர்கள் தான் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணாமல் பிராமணர். இப்போ இதை சொன்னதை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த பட்ட பேரெல்லாம் விடப்பட்டுறாங்க, சாதி ஒட்டு பேர்களை. இந்த பட்ட பேரை ஒன்று தமிழ்ல வச்சுக்கலாம்னா அது இல்லை, எல்லாமே சமஸ்கிருத பேர். இப்படி தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு அவர்கள் ஒற்றுமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த கதவுகளையெல்லாம் மூடி தமிழர்களை இன்னும் அறியாமையிலும் கல்வியறிவு இல்லாமல் வளர்த்துருக்காங்க. சரி, இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளோ கல்வியறிவு பெற்று வந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த சாதிய அழுக்குகள் வந்து எப்படி தமிழர்கள் மேலும் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு எல்லா சாதி கட்டமைப்பிலிருந்தும் படித்த இளைஞர்கள் சிந்தனையாளர்கள் வந்துட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து சாதி பேரை சொல்லி ஐயா நான்லாம் உங்கள் சமூகம் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, நாமெல்லாம் தமிழ் சமூகம், நம்மளுக்குள்ளே அந்த பிரிவினையெல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் எனக்கு தெரியும். மகிழ்ச்சி, அதாவது இவங்கெல்லாம் இந்த ஊடகத்தில் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த ஊடகத்துக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்றதில்லை அவங்க. ஏன்னா இவன் வேற கருத்து பேசுகிறாங்கிறதுனால அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ சாதி பேரை பின்னாடி போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் யாரும் தமிழர் கண்டிக்க முடியும்னு சொல்ல முடியல. நீங்கள் சொல்ல பெரியார் என்ன சொன்னார், நான் ஜாதியை ஒழிக்கிறேன்னார். இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு முதல் படி வந்து உங்கள் பேர் கூட அந்த ஜாதி பேரை போட்டுக்காதீங்க, இது வந்து சாதி வளர்க்கிற மாதிரி வந்துடும், அப்போ அந்த மாநிலம் வெளியே வரலாம் அப்படிங்கிற கருத்தில் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாதி பேரை போடாதனால இவன் தமிழனா, இவன் தெலுங்கனா, இவன் கன்னடத்துக்காரனா, இவன் மலையாளிகாரன்னு தெரியல. அதனால சில உணர்ச்சி வசப்பட்ட தமிழ் உணர்வாளர்கள் சாதி பேரை போட்டுருந்தையா, இப்போ ஒருத்தன் போட்டு பிரபாகர் ரெட்டின்னு போட்டுக்கிட்டான்னா இவன் தெலுங்கன்னு சொல்லிக்கலாம், உடனே பேரை போடலன்னா இவன் நம்ம ஆளுகனு சொல்லிவிடலாம். இந்த உணர்வில் தான் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் சிலர் இந்த மாதிரி கருத்தை முன்வைக்கிறாங்க. நாம சாதி கட்டமைப்பை விட்டு வெளியில வரணுங்கிறதான் நம்முடைய அடிப்படை நோக்கமா இருக்கு. ஏன்னா நீங்க இப்ப நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, நம்மள்ட்ட சாதி கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லும்போது இடையில் வந்த சாதி எதுக்கு போடணும்னு பாரதியார் முதற்கொண்டு பாரதியார் முதற்கொண்டு சொல்லும்போது ஏற்றுக்கலாங்க, உங்களுக்கு தாய்மொழி தெரியும் இல்லையா, முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு சொல்றாங்க. ஆனா அதை நான் ஏற்றுக்கொள்ளல, அது தவறுதான் சொல்றீங்க. தவறுதான், சாதி பேரை வந்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயன்படுத்துறது தவறு. நிச்சயமா நாம தமிழருங்க அடிப்படையில தான் ஒன்னா வருமே தவிர சாதி கட்டமைப்பு உறவுக்கு கொண்டு வந்து மாறிட்டு இருக்கு. இவங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல, ஆனா தமிழ்நாட்டில் உள்ள சில தலைவர்கள் வந்து அந்த சாதி கட்சி தலைவர்கள் இந்த சாதி கட்டமைப்பு மாறக்கூடாதுங்கிற முயற்சியில இருக்காங்க. அவங்க அப்பதான் அவங்க இயக்கங்கள் நடத்த முடியும். இன்னைக்கு தடையா இருக்கிறது இந்த சாதி தெல்மாவட்டங்களை கலவரம் வட மாவட்டங்களில் கலவரம்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் இந்த சாதி தொழில் சேர்ந்தவங்களாம் யாரும் தொடர்பு இல்லை. இந்த சாதியை கட்சிகள் சா
பலம் இல்லை, அதிகார பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, இதெல்லாம் இருக்கிறவங்க சாதி கட்சி நடத்துகிறாங்க, அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து எந்த சர்வாதிகாரமோ எந்த அநீதியும் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு நீட்சி அடைகிறதுக்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக அதனுடைய நிலை மாறும். ஐயப்போ சுத்தமா நீங்க உங்களுடைய குமரிக்கண்டம் புத்தகத்துல இருந்து நாம படிக்கும் போது சில முக்கியமான விஷயங்கள் நான் பார்க்க நேரிடுச்சு. இப்போ ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா கார்பன்டாரியன் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள்கிட்ட வந்து இன்னுமே வந்து அத்தை மகளை மணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அவங்கள்ட்ட நம்மள்ட்ட வளர இருக்கும் அவங்க கிட்ட வந்து பூமராங் அப்படிங்கிற விளையாட்டு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய ஆய்வு அடிப்படையில் நீங்க தமிழர்களுடைய மாநில பரவலை பத்தி நிறைய பேர் சொல்லுவீங்க. இப்போ ஆஸ்திரேலியா எப்படி மாநில பரவல் இருக்கு? இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க,
இந்த யானையை பார்த்த குருடர்கள் கதைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அங்க அது அப்படி இருக்குது, இங்க அப்படி இருக்கு, காலை பார்த்தா தூணு, காலை பார்த்தா மரம் மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுல இப்ப நம்முடைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உலகம் முழுவதும் தமிழர்களுடைய புலம்பெயர்கள் இருந்தது. சரி, அது எதற்காக இருந்தது, ஏன் அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள், இதற்கான காரணங்களை எல்லாம் அந்த குமரிக்கண்ட நூல்ல எழுதி சொல்லிருக்கீங்க. ஆமா, இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பேசுற மொழிகள்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் போயிட்டு வந்தவர் சொன்னாரு, அவர் ஒரு 10-20 அடி தொலைவில் இருந்து அவங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டோம்னா நம்ம மதுரைக்காரவங்க தமிழ் பேசிக்கிற மாதிரி இருக்குங்கன்னாரு. மதுரைக்காரங்க தமிழ் மாதிரி இருக்கு, ஆஸ்திரேலிய பழங்குடி பேசுறது அந்த அந்த ஒலி அப்படி இருக்குங்கிறாரு, அந்த ஸ்டைல் அப்படி இருக்குங்கிறாரு. இப்போ ஆஸ்திரேலிய பழங்குடியில் ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்கு. இப்போ இந்த அத்த மகளை மணக்கிறது, மாமன் மகளை மணக்கிறது எல்லாம் வந்து தமிழருடைய பண்பாடு தான். ஆமாம், இப்போ இந்த அபாரிஜன்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அந்த குமரிக்கண்டத்துலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். இவங்க மட்டும் இல்லை, ஜப்பானில் இருக்காங்க, கொரியாவில் இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்காங்க, அலாஸ்காவில் இருக்காங்க. எஸ்கி மக்களுடைய மொழியிலேயே தமிழனுடைய தாக்கம் இருக்கு. உலக மொழிகள் எல்லாத்திலுமே தமிழனுடைய தாக்கம் இருக்கு. இப்போ பவானர் என்ன சொன்னார், தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் இந்திய மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ வர்ற ஆய்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கு இன்னும் மேலே போய் தமிழ் இந்திய மொழிகளுக்கு தாயாகவும் உலக மொழிகளுக்கு மூலமாகவும் இருக்கிறது. இப்போ இன்றைக்கு வந்து மேற்கே பரவின தமிழ் சுமேரியம் பாபிலோனியம் எபிரேய மொழியாக கிரேக்க மொழிக்கு போகுது, கிரேக்க மொழியிலேருந்து லத்தீன் மொழி பிறக்குது, லத்தீன் மொழியிலேருந்து ஜெர்மனி பழைய ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இதெல்லாம் பிறக்குது, அதுலேருந்து ஆங்கிலம் வருது. இந்த ஃப்ரெஞ்சு போர்த்துகீஸு ஸ்பானிஷு இதெல்லாம் லத்தீன் மொழியினுடைய குழந்தைகள். இன்னைக்கு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ரெண்டும் பார்த்தீங்கன்னா, ஒன்று தென் அமெரிக்காவில் ஸ்பானிஷ் பேசுவான், வட அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசுகிறேன், ஐரோப்பா முழுவதும் ஐரோப்பிய மொழிகள். இதில் மொழி மாறுபட்டு இருக்கிற ஒரே நாடு சைனா, மாண்டரின் மொழி பேசுகிறாங்க. இவ்வளவு பெரிய நாடு சிதறட்டு போகாமல் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 கோடி மக்கள் அந்த ஒரு மொழியை பேசுகிறான். ஆமாம், எல்லா மொழி அதிக மக்கள் பேசுகிற மொழி அதுதான் இன்னைக்கு மேலே. 100 கோடி மக்கள் பேசுறதுனால அந்த மொழி அடிப்படையில் அவனுக்கு அந்த நாட்டு பற்று வருது. அதனால இந்த சீனா இன்னும் பழகு போடாமல் சிதறப்படாமல் இருக்கு. இங்கே 92 மொழியை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒருமை பாடுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன நாடு, இது எப்படி போக போகுது? நீங்கள் எல்லா அரசியல் கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் சரியான அந்த அடிப்படையில் நிதி கொடுக்கறது, அதை வளர்க்கறது, அந்த மொழி நடைமுறை இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா மொழியும் வளரும். தமிழ் உட்பட நான் ஒரு மொழி ரெண்டு மொழி தான் வளர்ப்பேன், நான் அதுக்கெல்லாம் பணம் ஓன் பணத்தை எடுத்துக்குவேன், ஓன் வரியை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் என்ன நியாயம் இது? இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தாங்க இந்த மாதிரி நிலைமை எல்லாம் போகும். மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக ஆட்சி செய்பவர்களுடைய காலம் ரொம்ப நாளைக்கு ஓடாது. புரியுது. இப்போ 100 ஆண்டு கால தமிழர்களுடைய வரலாற்றில் 2-3 பேர் தான் தமிழர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 100 வருஷத்துக்கு 2-3 பேர் தான் முதலமைச்சர்னா இது மாதிரி ஒரு நிலைமை எங்கேயாவது வேறு மாநிலத்தில் இருக்கா? தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியல, வேற்று மாநிலத்தில் தான் வந்து ஆடுறாங்கன்னா தமிழை போய் மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் முடியுமா? இந்த அவலம் தமிழ்நாட்டை தான் வேறு எங்கே இருக்குது? இந்த அவலம் நீடிக்கணும் இல்லையே, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளே விரும்புகிறான், அப்போ தான் அவங்க வந்து பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால் பாரதிதாசன் சொன்னது போல் தமிழாய்ந்த தமிழன் ஒருத்தன் தமிழகத்தை ஆகணும், தமிழாய்ந்த தமிழகம் ஆகணும், தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழன் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தமிழ் பேசலாம்? தமிழ்நாடு பழனிசாமியா தமிழ் தான், ஓ பழனிசாமியா தமிழ் தான். இது இப்போ அத்திபூத்தாவில் இவங்க காமராஜருக்கு அப்புறம் வந்திருக்காங்க. இது ஒன்று தான் நமக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் அவங்க நடவடிக்கைகள் அந்த மாதிரி இல்லை. தமிழனாக இருந்தால் மட்டும் போதாது, தமிழ் உணர்வு இருக்கணும். தமிழ்நாட்டு அமைச்சரவையில் இருக்கிறவரை இது பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டதுன்னு நமக்கு தெரியல. இப்போ அதே மாதிரி நீங்கள் நான் ரொம்ப நாட்களாக கேட்க நினச்சது வந்து அந்த குமரிக்கண்ட கோட்பாடு தான். இப்போ அந்த குமரிக்கண்டத்திலிருந்து மானுட பரவல் வந்து உலகம் முழுக்க போச்சு அப்படிங்கிறது நீங்கள் பல ஆண்டுகள் முன்னிச்சிருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கீழடையில் கிடைச்சது ஒரு எழுத்துவடிவம் வந்து ரொம்ப ஆதன அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு, குவியன் அந்த மாதிரி வார்த்தை கிடைச்சிருக்கு, ஒரு மாதிரியான ஒரு எழுத்துவடிவமா இருக்கு. நீங்கள் குமரிக்கண்டத்துல ஆய்வு பண்ணலாம் கேட்க விரும்புறேன்னா, அந்த காலத்தில் எழுத்து வடிவம் எப்படி இருந்திருக்கும் அல்லது எப்படி இருந்துச்சு உங்கள் ஆய்வு அடிப்படையில்? இப்போ குறிப்பாக என்ன கீழ் பிராமேஷ் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, சுமையா நகரத்தில் கீழ் பிராமேஷ் ஒரு கதை இருக்கு, ரெண்டு சிங்கங்களை பிடிச்ச மாதிரி ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னு. ஆனால் இதே போல இரண்டு புலிகளை வச்சு நிற்பது போல சிங்கிலே ஒரு நாயம் கிடைச்சிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி அந்த இலக்கிய ஆய்வுகள் இல்லை. ஆனால் தமிழகத்தை இருந்து அது பற்றின வைரவர மகாதேவன் இருந்தவேலியினுடைய இருந்தவருடைய முன்னோர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் புலி கடி மால் அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுன்னு சொல்றாங்க. ஸோ அங்க இருக்கிற விஷயங்களுக்கு இங்கே ஆர்வம் கிடைச்சிருக்கு. இப்போ இரண்டு ஒப்பிடும்போது குமரிக்கண்டம் எழுத்து இதனுடைய மொழி பரவல் மானுட பரவல் எப்படி இருந்துச்சு? நீங்க குமரிக்கண்டம் வந்து கிமு 18,000-12,000 ஆண்டுகளில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் தான் அழிஞ்சு போகுது. இப்போ கால நிர்ணயம்லாம் பண்ணிட்டாங்க. இரநாடக பொருள் சொல்றது குமரிக்கண்டம் வெள்ளத்தில் அழிஞ்சது, ஆழிப்பேரழிவு சொன்னாங்க. தவிர இப்போ அந்த ஆழிப்பேரழிவு எப்போ தோன்றியது, அதனுடைய காலம்லாம் வரையறுத்துட்டாங்க. இப்போ குமரி பூம்புகாருங்க பக்கத்தில் அகழ்வாய்வு செய்த அந்த கிரகம் ஹாங்காக் பண்ணது வந்து இது அந்த 11,500 ஆண்டுகளில் இந்த நகரம் அழிஞ்சிருக்குங்கிறார். சரி, இப்போ எனக்குரிய அந்த குமரி நாடு அழிந்த கால அளவில் வருது.
இப்போ அவங்க வந்து அங்கே சங்கம் வளர்த்தாங்க, ரெண்டு சங்கம் இருந்தது, புலவர்கள் இருந்தாங்க, வேளமாலை பரிபாடல் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் எழுத்து இல்லாமல் அவங்க படைச்சிருக்க மாட்டாங்க. இதை முற்றிலும் கடலில் மூழ்கி போனதுனால நமக்கு அந்த எழுத்து வடிவம் கிடைக்கல. இப்போ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய குமரிக்கண்டத்தினுடைய அந்த எழுத்து வடிவம் எப்படி இருந்திருக்கும் என்று கிடைக்கக்கூடிய ஒரே சான்று எங்கே கிடைக்குதுன்னா சிந்து வழியில் தான் கிடைக்கும். சிந்து வழியில புலம்பெயர்றாங்க, அந்த வெள்ளத்தின் காலத்துக்கு பிறகு தான் அவங்க புலம்பெயர்றாங்க. அந்த சிந்து வழியினுடைய காலம் கிமு 1000 தொட்டு நிற்குது. அவர்கள் வந்து சில குறியீடுகளை வச்சிருக்கிறாங்க, அது பானை வடிவிலையும் எழுத்து வடிவிலையும் கற்பதிகளையும். இப்போ ஆய்வு செய்தவர்கள் வந்து தெளிவாக சொல்றாங்க, 18 உயிர் எழுத்துக்களும் 18 மெய் எழுத்துக்களும் இந்த சிந்து வழி எழுத்துல இருக்குங்கிறாங்க. ஆக 30 நாம இப்போ நம்ம வைத்திருக்கிற அதே நடைமுறை இருக்குங்கிறாங்க. இந்த சிந்து வழி எழுத்துக்கள் வந்து சுமேரிய எழுத்துக்கள், பாபிலோனிய எழுத்துக்கள், இன்னும் உலகத்தில் என்னென்ன மொழிகள்லாம் எழுத்துக்கள் அறியப்பட்டதோ எல்லா எழுத்துக்களையும் விட மூப்புடையது பழமையானது. அதனால தான் அதை படிக்கிறதுக்கு தண்ணறாங்க. சரி, இப்போ சுமேரிய மொழியை எப்படி படித்தாங்கன்னா பாபிலோனிய மொழி, எபிரேய மொழி அந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு அதை படிச்சாங்க. இப்போ அந்த மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு முன்னுதாரணம் அதில் இல்லை. அதனால தான் அதை படிக்க தண்ணறாங்க. குமரிக்கண்டத்தினுடைய வரிவடிவம் எதுனா சிந்து வழியில் கிடைத்த முதல் தகவல் அறிக்கை, தகவல் பானை ஓடுகள் தான் நம்முடைய அதான். இப்போ அதை வந்து விரிவுபடுத்தி காலப்போக்கில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சுமேரியருடைய நாகரிகத்தை எடுத்திங்கன்னா அந்த எழுத்துக்களுடைய வரிவடிவங்கள் எல்லாம் வந்து வகைப்படுத்தி இந்தந்த வரிவடிவங்கள் 4000 கிமு 4000, இது கிமு 3500 வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சிந்து வழி எழுத்துக்களை வகைப்படுத்தக்கூடிய ஆய்வுகள் இன்னும் இல்லை. அது மாதிரி இப்போ கீழடியிலையும் கொடுமணல்லையும் ஆதித்தங்கலூர்லையும் இன்னும் இடங்கள்லாம் பானைகளில் ஆயிரக்கணக்கான வரிவடிவங்கள் இருக்குது. கொடுமணல் எடுத்த பானைகள்லாம் பார்த்தா கணக்கு இல்லை. இந்த கொடுமணல் ஆய்வில் வந்து இந்த பிராமி எழுத்துன்னு சொல்லக்கூடியதும் இருக்குது, அதற்கு முற்பட்ட காலங்களில் எழுதப்பட்ட கோடுகள் இருக்குது. இது எந்த காலம், இது எந்த காலம் என்று வகைப்படுத்துறதுக்கு முடியல. இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்க, இது வந்து தமிழர்களுக்கு எதிர்ப்பான ஒரு துறை. இவர்கள் தான் தமிழனுடைய வரலாறு கிமு 500 50 ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த 50 ஆண்டுகால ஆய்வுக்கு பிறகு தான் இப்போ 100 ஆண்டு போனால் போகுதுன்னு சேர்த்துக்கிட்டு கிமு 600 600ங்கிறாங்க. தமிழனுடைய வரலாறு கிமு 20-25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது. இப்போ கீழடியில் வந்து எடுத்திருக்கிற ஆய்வு இருக்க, இதில் யாருமே கருத்து சொல்லக்கூடாது. இப்போ இது வந்து ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் இல்லை, அந்த ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ் இது ஆரம்பிச்சுனா ஒரு சின்ன இடத்துல. இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நிப்பூர்னு ஒரு இடம் இன்னைக்கு ஈராக்கில் இருக்கு. அந்த அகழாய்வு தோன்றும் போது ஒரு ஆசிரியரும் பள்ளி மாணவனும் பேசிக்கிட்ட மாதிரி ஒரு உரையாடல் அந்த களிமண் தட்டில் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இந்த களிமண் தட்டை வந்து 1880 கண்டெடுத்தாங்க. இது ஒன்று முட்டையாணிக்கு இருக்கு என்ன பொருள்னு கண்டுபிடிக்க முடியல. கொண்டு போய் துருக்கி இஸ்தான்புல் மியூசியத்தில் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு 40 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில் 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் இந்த அளவில் தேடி கண்டெடுத்த அந்த களிமண் தட்டுகள் எல்லாம் சேர்த்து இதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணும்போது அந்த ஆசிரியரும் மாணவரும் பேசுகிற உரையாடலுக்கு தொடர்புடைய முற்கால களிமண் தட்டும் பிற்கால களிமண் தட்டும் கிடைக்குது. இப்போ அதை ஒன்றிணைச்சு சுமேரிய நாகரிகத்தில் பள்ளிக்கூடம் எப்படி நடந்தது என்பதை முடிவு பண்ணியிருக்காங்க. இதை முடிவு பண்ணுறதுக்கு அவர்களுக்கு 50 ஆண்டுகள் இருக்கு. நீங்கள் ஒரு ஓடி சில்லியும் ஒரு பேரை வச்சுக்கிட்டு இது 2600 இதெல்லாம் வந்து இந்த சீப் பப்ளிசிட்டி தான். கீழனுடைய காலத்தை கழிப்பதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும். தொடர்ந்து அவங்க ஆய்வுகள் பண்ணணும். ஆய்வு பண்ண ஜான் மார்ஷல், டாக்டர் கன்னிகான் மார்ஷல் போன்றவருடைய கருத்துல என்னன்னா, ஒரு ஆற்றங்கரையில் ஒரு அகழ்வாய்வு ஒரு நகரத்தை பார்க்குறீங்கன்னா அதை ஒரு 30 அடியோடு நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க, இன்னும் கீழே போகணுங்கிறாங்க. ஏனென்றால் ஆற்றங்கரையில் உள்ள நாகரிகங்கள் ஆறு வந்து தலைமுறை ஓடி வெள்ளத்தில் வரும்போது அது மண்மூடி போய் அதுக்கு மேலே இன்னொரு நகரம் உருவாகும். இப்போ மொகஞ்சதாராவில் 3 லேயர் இருக்குது. அந்த 3வது லேயர் தான் இன்றைக்கி 10,000 ஆண்டுகள் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, அதுவும் விடுக்கிட்டுருக்கோம். அது அழிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே ஒரு லேயரில் விடுக்கிட்டுருக்கான். அதுதான் கிமு 3000ங்கிறாங்க. இப்போ கீழடியில் நீங்கள் தோண்டி பார்க்குறீங்க, இதுக்கு கீழே இன்னும் நகரம் இருக்கான்னு தெரியல. அதனால இப்போ கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இதற்கு காலத்தெல்லாம் கழிக்கவே முடியாதுங்க. சரிங்க, அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக நீங்களே பார்த்தா சொல்லியிருக்கீங்க, இப்போ எங்கள் அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க தெற்கு வந்து கால வச்சு கொடுக்காத ஒரு தெற்கு சார்ந்த ஒரு விஷயம் எப்படி இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் குமரிக்கண்ட கோட்பாடு பற்றி பல இடங்கள் உரையாற்றுகிறத நான் பார்க்கும்போது இந்த தெற்கில் இருந்து தான் தமிழர்கள் மேலே போனாங்க. பா அவர் சொல்கிறாரு தொழில் தமிழர் ஏற்றம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? அதுங்க தமிழர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்முடைய முன்னோர்கள் தென்திசையில் தான் வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க. என்னுடைய ஒரு கருத்து கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து மகாலய அமாவாசை அன்றைக்கு தான் அந்த ஆழி பேரலை உருவாகி இருக்குமோங்கிற ஒரு ஐயப்பாடு கூட எனக்கு உண்டு. இந்த மாதல் என்ற சொல்லுதான் மகாலயான்னு வருது சமஸ்கிருதத்தில். இப்போ தெற்கே இருந்து நம்முடைய
முன்னோர்கள் எல்லாம் மாண்டு போனதுனால அந்த தென் திசைக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த தென் என்ற சொல்லே தமிழில் இனிமையின் பொருள், இந்த தேன் என்ற சொல்லினுடைய தொடர்ச்சியின் வளர்ச்சியது. அதனால தான் தமிழர்கள் வந்து தெற்க கால நீட்டி படுக்கும்போது அது நம்முடைய முன்னோர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமரியாதைன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்க தெற்க கால நீட்டி படுக்கதில்லை. இது தமிழர்களுடைய மரபு. ஏன் இன்றைக்கு இருக்கவங்க கேட்டால் அது மேங்கரட் அங்கேருந்து அங்கே போகுது இங்கேருந்து இங்கே போகுது நீங்கள் புது உடக்கம் சொல்கிறான். அறிவியல் கருத்தே இல்லையா? அறிவியல் கருத்தே கிடையாது. இல்லை தமிழர்களோட சுழற்சி இருக்கு. அதெல்லாம் இப்போ இவன் சொல்றது தமிழருடைய பண்பாடு நாகரிகம் அவர்கள் முன்னோர்களுக்கு செய்கின்ற ஒரு மரியாதை தான் தெற்க கால வச்சு படுக்கிறது இல்லை. வள்ளுவர் எழுதுகிறாரே தென்புலத்தார் வணக்கம்னு, பொன்னாண்டூர் சொல்லுவேன், ஆழிப்பேரலில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை தமிழர்கள் இழந்துட்டோம், தமிழர்களுடைய மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு, தமிழ் பெற்றவர்களை நல்ல பிள்ளைகளை பெற்றெடுங்கன்னு புறநானூர் சொல்லுவேன். அதனால வந்து இந்த முன்னோர்கள் வந்து தெற்க இருந்தாங்கிற கருத்து வட இந்திய தமிழர்கள்ட்டையும் இருந்தது. அவர்கள் ஆரியர்கள் அங்கே வரும்போது நம்முடைய முன்னோர்கள் அங்கே இறந்து போனாங்கன்னு சொன்னோன்னு அவனும் என்ன சொல்கிறான், எங்களுடைய முன்னோர்கள் தெற்க தான் இருந்தாங்க, இவனுக்கும் தெற்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பிதிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தெற்க இருந்தாங்க, அந்த பிதிர்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் அறிவாளிகள், அவர்கள் காக்கை ஊர்களில் வருவாங்க, இவன் சிவப்பாக இருப்பான் வெள்ளையா இருப்பான், அவன் முன்னோர் மட்டும் எப்படி கருப்பாக இருப்பான், அந்த கருப்பாக இருக்கிறவன் தான் காக்கையாக இருக்கிறான்னு சொல்லுவான். அந்த காக்கை என்று சொல்றது தமிழர்களுக்கு இருக்க சொல்லி தான் உருவாக்குறது. அதனால அவங்க சொல்ற பிதிர் வணக்கம் முன்னோர்களுக்கு வழிபாடு பண்றது தர்ப்பணம் பண்றது இதெல்லாம் நம்முடைய மக்கள் பண்றதை பார்த்து அவர்கள் ஏற்றுக்கொண்டது. சரி, இது தென்புலம் என்பதே தமிழனுக்கு அது ஒரு தெய்வத்தினுடைய இருப்பிடமது. எச்சங்கள் இருக்கு, என்ன மாதிரி சாதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குமரி மண்டலம் விருந்து இருக்கானது. வீட்டுக்கு வெளியில அந்த படிக்கல் எல்லாம் கட்டி தொங்க, ஆமா படிக்கல் தேங்காய், அதுக்கப்புறம் கைதாரம் வச்சிருப்பாங்க, கத்தாழை, ஆமா கத்தாழை இருக்கும், இதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிறது கண் திருஷ்டியை மறைக்கிறதுக்கு. திருஷ்டி வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க, பார்த்தா கண் திருஷ்டி வராதா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. கருத்து சொல்றாங்க, இது வந்து அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆழிப்பேரலையை நினைவூட்டுகின்ற ஒரு அடையாளம் தான் அது. அதாவது குமரிக்கண்ணத்தில் ஏற்பட்ட ஆழிப்பேரலையை நினைவூட்டுகின்ற, தமிழர்களுக்கு நினைவூட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்காங்க, அதை பார்க்கறப்பெல்லாம் ஆழிப்பேரலையில் நம்முடைய முன்னோர்கள் செத்து போனாங்க அழிஞ்சு போனாங்கன்னு அந்த வீட்டில் இருக்கவங்க நினைக்கிறேன். என்ன மாதிரி புரியுது குறிக்கிறது? அந்த பரிகாரம் என்பது உப்பு நீரை நன்னீராக மாற்றக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. சரி, அந்த தேங்காய் என்பது ஆழிப்பேரலையில் தாய்மார்கள் பால் குறைவு ஏற்படும் போது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு மாற்றுப்பால் தேங்காய் பால் சொல்லிகளுக்கு. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா கத்தாவே சாப்பிட சொல்லலாம். கட்டாவை என்பதற்கு இன்னொரு பேர் சோத்து கட்டாவைங்கிற பேர். கட்டாவை சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க நம்ம தமிழர்கள். அதனால தான் அது சோத்து கட்டாவைங்கிற பேர். சோத்து கட்டாவை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால இதெல்லாம் வந்து தமிழர்கள் அந்த குமரிக்கண்டம் அழிந்து போனதனுடைய அடையாளத்தினுடைய எச்சங்கள் இருக்கலாம். இது நம்ம ஆட்கள் வந்து அது ஏதாவது திருஷ்டிக்கு கட்டியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை ஊர் கூட அதை செய்யாத பெரிய வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே குமரிக்கண்டம் அழிந்து போவதற்கான எச்சங்கள் உலகம் பூரா இருக்கு. இதெல்லாம் வந்து வெளிப்படையாக விரிவாக பேசணும்னா பல மணி நேரம் நம்ம பேசலாம். நிச்சயமா இல்லையா? ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லுவீங்க, நம்மள்கிட்ட வந்து பல பேர் அதை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை வந்து பாவனத்தில் குறிப்பிடறாரு. மூலேந்திரன் சொன்ன நம்ம அவங்க மூன்று உலகமாக மாற்றிட்டாங்க. நம்மள்கிட்ட எல்லா இடத்துலையும் பரவாயில்ல பாவனம் இருந்தாங்க, இப்போ அவங்க நாலு உலகம் மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருந்து அவங்க பிரித்து தங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்காங்கன்னு சொல்கிற உண்மை உண்மை எப்படி இல்லைங்க? பல விஷயம் இல்லைங்க, அங்கே இருக்கிற எல்லா விஷயமுமே நம்மளுக்கு தான். பாவனம் பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறாரில்ல, பல விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு. இப்போ மகாபாரதத்தை ஒரு சில பேர் இப்போ தற்காலமாக சொல்கிறாங்க, குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் அடிப்பட்ட பேர் தான் மகாபாரதம். அப்போ அதெல்லாம் கூட ஒன்று நினைக்கிறீங்களா? அதாவதுமே மகாபாரதம் வட இந்தியாவில் நடந்ததற்கான சான்றுகள் எதுவும் கிடைக்கலங்க. இப்போ வரைக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த திரௌபதி அம்மன் வணக்கம் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை. இந்த மகாபாரத கதை இருக்கு பாருங்க, அது ஒரு சிறுகதை மாதிரி தொடங்கி உலகத்திலேயே பெரிய நாவலாக வந்துட்டு இருந்தது. ஆமாம், கிபி 1750 ஆண்டுகள் வரையில் கூட அந்த மகாபாரத கதைகளை வந்து கிளக்கதைகளாக நினைக்கிறாங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. எனக்குரிய 1500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளாக அந்த கதையை நினச்சிக்கிட்டா வரலாம் ஒரு ஒரு நூற்றாண்டும். இப்படி இந்த கிளக்கதைகள்லாம் நினைக்கும் போது அந்தந்த நூற்றாண்டுகளில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்துக்கோ அது எல்லாத்தையும் மகாபாரதத்தில் கொண்டு வந்து நினைச்சிருக்காங்க. இப்போ ஆதித்யநல்லூரில் நான் போய் பார்த்தப்போ அங்கே பாண்டவர் கோயில்னு ஒன்று இருக்குது, ஆதித்யநல்லூரில். அதில் வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா 5 பாண்டவர்களுடைய கல்லறை இருக்குது, இடது பக்கம் துரியோதனாதிகள் கலந்து இருக்கு. அங்கே அந்த குரு பூசாரி ஒருத்தரை சந்தித்து பேசினேன், அவர் அவங்களுக்கெல்லாம் வேறு வேறு பேர் சொல்லார். அந்த துரியோதனன் கர்ணன் தர்மர் பீமன் இதுக்கெல்லாம் வேறு வேறு பேர் சொல்லி அந்த பாண்டியங்கிற பேரை நினைச்சி சொல்கிறார். இவங்களுடைய கல்லறைங்க இது, நாங்கள் பல 1000 ஆண்டுகளாக இதை பார்த்துட்டு வரோம், நாங்கள் தான் அதை வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு குறைஞ்சது ஒரு 5000-6000 பேருடைய முதுமக்கள் தாழி இருக்கு. ஆதிச்சநல்லூர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் ஆய்வு பண்ணுவோம்.
அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு தாழிகள் இந்த செத்து போனவங்கள பதிச்சிருக்க, இதை பற்றி என்ன அவங்களுக்கு கருத்து என்ன அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தெரியல கண்ணார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளவு ஒரு இடத்துல போய் நம்ம கல்லறையோ இல்லை சுடுகாடோ பார்க்கும்போது அந்த சுடுகாடு கல்லறை எந்த அளவுக்கு விரிவாக இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நகரம் அந்த அளவுக்கு பெரிய நகரம்னு நம்ம ஒரு என்ன பார்க்க வரலாம் வரலாம். 20 கிலோமீட்டருக்கு ஒரு 5000-10000 பேர் தாழிகள் பதிச்சிருக்காங்கன்னா அவ்வளவு பெரிய நகரம் இருந்ததா? அப்படி இருந்ததுன்னா அந்த நகரம் என்ன போச்சு? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன, இவர் பாண்டவர் இங்கெல்லாம் இருந்தாங்கன்னு அவர் சொல்லும்போது ஏன் பாரத போர் அங்கே நடந்திருக்காது? மகாபாரத போர் தமிழ் நடந்தது வாய்ப்பு இருக்கு. இப்போ இவ்வளவு பேர் அங்கே பதிச்சிருக்காங்கன்னா அந்த போரில் சத்தம்னா ஏன் இருக்கக்கூடாது? 5000-10000 பேர் பதிச்சிருக்காங்கன்னா அது ஏன் அவர்கள் போரில் இருந்தவர்களை பண்ணிருக்கக்கூடாது? அதனால வந்து இந்த திரௌபதிங்கிற பெண்ணை வந்து 5 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க. அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய திரௌபதி என்பது அவருடைய குலதெய்வமாக இருக்கணும். அந்த 5 பேர் குலதெய்வமாக குலதெய்வமாக அந்த பெண் இருக்கணும். ஒரு பெண் 5 பேரை மணந்த அந்த பண்பாட்டு தாக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. இது ஆரிய கற்பனை. இது இதெல்லாம் இப்போ தமிழருடைய சில நிகழ்வுகளில் அவங்களும் தன செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து பூத்தினால தான் இதை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டு சீரழிவுங்க. அதில் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மாரல் அசாசினேஷன் பேர். நீங்கள் சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா கலவுழுக்கம் கற்பழுக்கம்லாம் இருக்குமே தவிர வேற இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் காட்டுற மாதிரியோ ஊடகங்களில் எழுதுகிற மாதிரியோ பாருங்க. ஒரு நாளைக்கு தொலைக்காட்சியில் குறைஞ்சது ஒரு 5 செய்தியாவது இந்த மாதிரி பிறந்த காதல் முறையற்ற காதல் இதை பற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம இல்லை, நடந்திருக்கு, சங்க காலத்திலையும் நடந்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ் புலவர்கள் இதையெல்லாம் அவர்கள் பதிவு பண்ணவே இல்லை. இதெல்லாம் சமுதாய சூழலை கெடுப்புங்கிறதுனால இந்த மாதிரி மக்களை திசை திருப்புகின்ற பாலியல் வன்முறைக்கு மாற்றுகின்ற எந்த நிகழ்வையும் அவங்க இலக்கியங்களில் படைக்கவே இல்லை. இதுதாங்க நம்முடைய இலக்கியத்திற்கும் ஆரிய இலக்கியத்திற்கும் உள்ள பெரிய வேறுபாடு. நீங்கள் ஆரிய இலக்கியங்கள்லாம் பாருங்கள், முறைகேடான பாலியல் தொடர்பு உறவு மிருகப்புணர்ச்சி இப்படி நிறைய செய்திகளை அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் வேறு எதுவும் இருக்காங்க. அதனால்தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், தமிழருடைய பண்பாட்டு சீரழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மாதிரி கதைகளை எழுதி கொண்டு வந்து நம்ம மாரல் அசோசியேஷன் நடந்திருக்கு. அப்படி நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை எடுத்து தான் நம்ம பேசணும். எதிர்காலத்தில் வந்து இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு நல்ல ஒரு உணர்வு வந்திருக்கு. படித்தவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாகணும்னு விரும்புகிறாங்க. இங்கே உள்ள இளைஞர்களுடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்கு. நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சுற்றி வந்த போது கூட இந்த மாதிரி உணர்வுகளை நான் கேட்டு அதை நான் நேரில் அறிஞ்சிருக்கேன். அதனால தமிழருக்கான தமிழ் மக்களுடைய உணர்வுகளை ஈடு செய்கின்ற வகையில் தமிழனுடைய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் மிக விரைவில் மலரும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கொஞ்சம் காலத்தாகும் போது முன்னாடி பின்னாடி ஆகலாம். இனிமேல் தமிழனுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவன் பிறக்க போகிறதில்லை. எங்கேயோ பிறந்திருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான். நம்ம இன்னும் அவனை அடையாளப்படுத்தலை, அவனை அடையாளம் காணல. அதுவும் இன்னொரு 5 ஆண்டுகளுக்குள்ள 10 ஆண்டுகளுக்குள்ள அந்த தலைவன் வந்து வெளியில் வருவான். அதனால் எதிர்காலத்தில் இந்த இனம் பழைய மரபுகளையும் பழைய பெருமைகளையும் நிச்சயமாக உறுதியாக பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.